ஹரே கிருஷ்ணா, எல்லாருக்கும் வணக்கம். லீலாவதி மாதாஜி, விஜயலட்சுமி மாதாஜி, கோதை பாட்டி வணக்கம், சீதா ஃபேமிலி, கோமதி மாதாஜி, சௌபியாக்குபதி மாதாஜி, சகுணகுமார் வணக்கம், ராஜி பட்ட மாதாஜி வணக்கம், வித்யா மாதாஜி, பிரசன்னா வணக்கம், செல்வம் சார் வணக்கம், செல்வம் சார் வணக்கம். எத்தனை பேரு ஹரே கிருஷ்ண பிரபுஜி, ரவி நீங்க கோடி சொல்றீங்க, விடுங்க. ஹரே கிருஷ்ண பிரபுஜி, தேங்க்யூ பிரபுஜி. குரோர்பதி கவுன் பண்ணீங்க, குரோர்பதி சீரியல் நடக்கும், அமிதாப் பச்சன் பண்ணுவாரு. ஹரே கிருஷ்ணா, நானும் பண்ணிட்டு இருக்கேன். கவுன் பண்ணீங்க, குரோர்பதி நானும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே குருஜி, தேங்க்யூ. யார் யார் ஜபம் பண்றாங்களோ, பதினாறு மாலை அவங்க எல்லாம் குரோர்பதி, மூணு மாலை, ரெண்டு மாலை, ஒரு மாலை பண்றவங்க எல்லாம் லட்சாதிபதி. ஓகே குருஜி, ஒருத்தர் ஜபம் பண்றாரோ அவங்க வீட்டுக்கு மட்டும்தான் கிருஷ்ணர் வருவார். யாரு ஜபம் பண்ணலயோ அவங்க வீட்டுக்கு கிருஷ்ணர் வர மாட்டார். அவங்க வீட்டுல கிருஷ்ணர் சாப்பிடுவார். அதனால கேண்டீன் பண்ணீங்க, கிருஷ்ணர் உங்க ஆத்துல வந்து சாப்பிடுவார். நான் வந்து சாஸ்திர படி பிரகாரம் சொல்றேன், நானா எதுவும் சொல்லல. ஓகே பிரபுஜி, தேங்க்யூ. ீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதான் சகன லலிதா ஸ்ரீ விசாகாத்தம் ச நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரசாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி தினாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவூன்யவாதி பாஷாத்து தேசதாரிணே மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாமினே கௌரதிசே நம. ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேசா கோபிகா காந்த ராதா காந்தா நமோஸ்துதே சப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி பிரணமாமி ஹரிப்பிரியே வாஞ்சா கல்பதரு பேஷா கிருபா சிந்து பயேவச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நம. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர கௌர பக்த வருந்தா. ஹரே கிருஷ்ண, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓகே, மறுபடியும் இங்க வந்திருக்கிற எல்லா கோடிதீஸ்வரர்களுக்கும் லட்சாதிபதிகளுக்கும் என்னுடைய முதல்கள் வணக்கங்கள். நம்ம போன யாராவது ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் ஆயிருக்கீங்களா? யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல பேர்ல. சரி, நம்ம ஐந்து விதமான டாபிக், பகவத்கீதால எளிமையான உருவில் ஐந்து டாபிக் இருக்கு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நாலாவது டாபிக் பார்க்க போறோம். முதல்ல இது கடவுள்னா யாரு, கடவுள் இருக்கிறாரா, கடவுள் இருந்தார்னா யார் கடவுள், அவதாரம்னா யாரு அப்படின்னு பார்த்தோம். பகவான் ஆறு ஆப்புலன்ஸ் பார்த்தோம், ரொம்ப பெயர் பொருள் பலசாலி, ஃபேமஸ், நாலேஜ் உடையவர்,
அந்த மாதிரி நிறைய பார்த்தோம், அழகு உடையவர் அதெல்லாம் பார்த்தோம். ரெண்டாவது இந்த ஜீவா, இந்த ஜீவாவுக்கு அழிவு இருக்கா இல்லையான்னு பார்த்தோம். ஜீவா வந்து பாடி மாத்துற மாதிரி மாத்திட்டே இருக்கும், அதனால ஜீவாவும் அழிவற்றது, கடவும் அழிவற்றவர் அப்படின்னு பார்த்தோம். மூணாவது கர்மாவை பத்தி பார்த்தோம், நேற்று கர்மாவை பத்தி பார்த்தோம். அந்த கர்மா மாறக்கூடியது, மூணு விதமான கர்மா சொன்னோம், கர்மா விகர்மா அகர்மா. கர்மானா நார்மல் புண்ணிய காரியங்கள் பண்றது, அகர்மானா கிருஷ்ணருக்குரிய காரியங்கள் பண்றது, விகர்மானா தகாத காரியங்கள் செய்யறது விகர்மா. இதுல மூணு விதமான கர்மா, ஆமா மூணு விதமான கர்மங்கள் இருக்கு, சஞ்சித் கர்மா, பிராரப்த கர்மா, மத்த வர்த்தமான கர்மா, கூட்டு கர்மா, கிரியமான கர்மா. கூட்டுமான கர்மா இன்னொன்னு, கிரியமான கர்மான்னு ஒண்ணு போர்ல ஸ்லைட்ல. மூணு கர்மா இருக்கு, ஒண்ணு இந்த டேங்க்ல இருக்கிற மாதிரி நம்ம இருக்கிற பழைய எல்லா பாவங்களும் ஒரு டேங்க்ல இருக்கு. இந்த வாழ்க்கையில என்ன அனுபவிக்கப்படுறன்னு ஒரு பக்கெட்ல எடுத்துப்போம், அது சஞ்சித் கர்மா, பிராரப்த கர்மா. பிராரப்த கர்மா மாத்த முடியாது, சஞ்சித் கர்மா கிருஷ்ண கான்சியஸ் வந்தீங்கன்னா போயிடும். அது இல்லாம ஃபியூச்சர் கர்மா, கிரியமான கர்மா அல்ல வர்த்தமான கர்மா, ஃபியூச்சர்ல என்ன என்ன பண்ண போறோமோ அதையும் அழைச்சிருவார் கிருஷ்ணர். அதனால இந்த கிருஷ்ண கான்சியஸ் மூலமாக, இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிக்கிறது மூலமாக நம்ம கர்மா போயிடும், எதை மாத்தலான்னு பார்த்தோம். இன்னைக்கு நாலாவது டாபிக் வந்து இன்னைக்கு பிரகிருதி, இயற்கைனா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். நாளைக்கு அஞ்சாவது டாபிக்கு காலா டைம் அப்படின்னு அதை பார்க்க போறோம். இந்த ஐந்து டாபிக்கள் மட்டும்தான் இந்த பகவத்கீதால இருக்கு, ஏன்னா நிறைய டாபிக் இருக்கு. இருந்தாலும் இந்த ஐந்து கேட்டகரியில நம்ம பண்ண பகவத்கீதை மெயினா இந்த ஐந்து விஷயங்களை சொல்ல வருது, அதுதான் நம்ம ஒரு எளிமை உரிமையில் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, நீங்க எல்லாம் ஓய்வு நேரத்துல என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? புக்கு படிக்கிறது, கோயிலுக்கு போறது, தூங்குறது, சாப்பிடுறது, வேற என்ன பண்ணுவீங்க? அது தவிர்த்து வித்தியாசமா தான் பண்ணுவீங்களா? ஜபம் பாட்டு கேட்கறது, ஜபம் பண்றது, பாட்டு கேக்குறது, அப்புறம் பிரபுபாதர் புக் படிக்கிறது. சரி சரி, டிவோட்டி எல்லாம் இது பண்ணுவாங்க, நான் டிவோட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நார்மலா இருக்கவங்க, கிருஷ்ண கான்சியஸ் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? சீரியல் பார்ப்பாங்க, படம் பார்ப்பாங்க, வேற ஒருத்தர் பத்தி பேசுவாங்க, ஏதாச்சும் ஒரு பொலிட்டிக்கல் பத்தி பேசுவாங்க, இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி பேசுவாங்க. அதனால ஏதாச்சும் தேவையில்லாம பேசுவாங்க பிரபுஜி. இல்ல பிரபு, இல்ல பிரபுஜி. ஓகே, நம்ம கர்மாவை பற்றி பார்த்தோம் நேற்று. மனிதர்கள் கர்மாவை பெற்று மற்றும் செலவிடுகிறார்கள். கர்மா அந்த பந்தத்துக்கு போற மாதிரி போட்டீங்கன்னா திருப்பி வந்துடும். பார்த்தா தப்பு, நின்னா தப்பு, செய்யாம இருந்தாலும் தப்பு, சாப்பிட்டாலும் தப்பு, எடுப்பு பத்து வச்சாலும் தப்பு. நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் கர்மா இருக்கும், ஆனா கிருஷ்ணார் உனக்காக பண்றேன்னு சொன்னிட்டேன்னா அந்த கர்மா இருக்காது. மாமனுஸ்மர யுத்த அர்ஜுனுக்கு சொன்னாரு, என்ன ஞாபகம் பண்ணிட்டு சண்டை போடு அர்ஜுனா, நீ சாவடிக்கிறது உனக்கு கணக்குல வராது அப்படின்னு சொன்னார். அதனால அர்ஜுனன் எல்லாத்தையும் வில்லம்பு பாடும் போது கிருஷ்ணா கிருஷ்ணன்னு சொல்லிட்டு போட்டான். அதே மாதிரி நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சர்வம் கிருஷ்ணார்பணம் அர்த்தம், கிருஷ்ணர் சமர்ப்பணம் பண்ணிடணும், அதுல வர ரிசல்ட் எல்லாம் கிருஷ்ணன் கொடுத்துடணும். அதுக்காக என்ன பண்ணலாம்? அரிநாம ஜபம் பண்ணலாம், வாழ்க்கையை தூய்மையா வச்சுக்கலாம், புத்தகங்களை படிக்கலாம், நல்ல உணர்வுக்கு நல்ல உணவு, நம்ம உணவு வந்து நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடலாம், பக்தருடைய சத்சங்கம் பண்ணலாம். இதுதான் நேற்று பார்த்தோம். இன்னைக்கு பிரகிருதி அப்படின்னு பார்க்க போறோம். அந்த இயற்கை அப்படின்னா என்னன்னா, இயற்கைய ஒரு மூணு வார்த்தையில அடக்கலாம். ஒண்ணு சத்துவகுணம், ரெண்டாவது ரஜஸ் குணம், மூணாவது தமஸ் குணம். அம்மா குரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? குணங்களால் நம்ம கட்டுப்படுத்தப்படுறோம். நம்மளுக்கு வந்து சுதந்திரம் என்றதே கிடையாது. நம்ம நினைச்சுப்போம் நமக்கு சுதந்திரம் இருக்கு, இதெல்லாம் நான் தான் பண்றேன் அப்படின்னு. சுதந்திரன்றது நமக்கு இல்லவே இல்லை, இந்த பிரகிருத்தினால கட்டுண்டப்பட்டவங்க நாம. அதனால அந்த கட்டுண்டப்பட்ட செயல்களால நம்ம செய்யறோம். ஆனா இந்த உலகத்திலிருந்து, இந்த பிரபஞ்சத்திலிருந்து, இயற்கையிலிருந்து மேல போகலாம். மேல போனா என்னன்னா, அங்க ஆன்மீக உலகம்னு உலகம்னு ஒண்ணு இருக்கு. அதுல ராதா கிருஷ்ணர் ஒண்ணு கோலக விருந்தாவன்ல இருக்கா, இல்லைன்னா 24 நாராயணர்கள், கிருஷ்ணாவா அனுயூல வாசுதேவா பிரதிம்னா அனிருத்தா அப்படின்னு சொல்லிட்டு சிவா வைகுண்டா இருக்கு, வைகுண்டா இருக்கு, வைகுண்டத்துக்கு மேல கோலக விருந்தாவன் இருக்கு.
இந்த உலகத்துக்கு இந்த பிரபஞ்சம் இயற்கையிலிருந்து நம்ம மேல போனோம்னா இங்க எப்பயுமே பிரச்சனையே கிடையாது. இப்போதும் சத்துனா பிறப்பு இறப்பு முதுமை என்பது இல்லவே இல்லை. சித் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்பயுமே அந்த ஞானத்தின் பரிமாணங்கள் அறிந்தவர்கள் எப்போதும் அவங்களுக்கு தெரியும், கான்சியஸா இருப்பாங்க, பிரக்யோட இருப்பாங்க, ஃபுல் கான்சியஸ்ல இருப்பாங்க. ஆனந்தனா எப்பவுமே சந்தோஷம், ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்கு வை குண்டா அப்படின்னா வைனா அங்க பிரச்சனையே இல்லை, ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அதிருப்தி இல்லை, ஒரு ஒரு ப்ராப்ளம் இல்லை. வைகுண்டானா அங்க ப்ராப்ளம் இல்லாத ஏரியான்னு அதுக்கு அர்த்தம். வைகுண்டாக்கிறது அர்த்தம். யாராவது இப்பயே கேட்டிருக்கீங்களா வைகுண்டானா என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு யாரா கேட்டிருக்கீங்களா? குண்டா மீன்ஸ் பிளேஸ், வை மீன்ஸ் தொல்லை இல்லாத கவலை இல்லாத இடம், அதுக்கு பேர் வைகுண்டா அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல இருக்க அர்த்தம். அந்த வைகுண்டாக்கு தான் நம்ம போகணும். நம்ம தான் ஒரிஜினல் அங்கே இருந்தோம், கோலுக்கு இருந்தாவிலையும் வைகுண்ட லோகத்திலையும் இருந்தோம், ஆனால் இங்கே கீழே வந்துட்டோம். இப்போ கீழே இருந்து மேலே போகணும்னா ஒரே ஒரு வழி தான், இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே பண்றதுனால என்ன ஆகும்னா இந்த உலகத்தெல்லாம் ஒரு ஒரு கோலா நினைச்சுக்கோங்க, ஒரு அண்டம், ஒரு உருண்டையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது சும்மா நம்ம அது வந்து அந்த அண்டத்தை விட்டு அந்த ஆத்மா போவாது. ஒவ்வொரு உலகத்திலையும் 14 லோகங்கள் இருக்கு, நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, 7 லோகங்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி 7 லோகத்தை தாண்டி மேல போனீங்கன்னா இந்த பஞ்சபூதங்களால் கவர் ஆயிருக்கும், வாயு ஈத்தர் ஏர் ஆகாசம், அதையும் தாண்டி போகணும். அப்போ போனீங்கன்னா ஒரு பிரஜாரிவர்னு கிடைக்கும். அந்த ரிவரையும் தாண்டி அந்த பக்கம் போனோம்னா தான் இந்த உலகத்துக்கு நம்ம போக முடியும். ஸோ இந்த பிரபஞ்சத்திலிருந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம போகணும். இது புரியுதுங்களா? இது வரைக்கும் நம்ம பௌதிக உலகத்திலிருந்து ஆன்மீக உலகத்துக்கு போகணும். ஆனால் இந்த உடம்பு சரீரம் மூலமாக போக முடியாது, நம்ம ஜபம் பண்ணி வேற உடம்பு மூலமாக தான் போக முடியும். அந்த பிறப்பு இறப்பு முதுமை என்பது இல்லை, நோய் என்பது இல்லை, எப்போதும் சந்தோஷமா கிருஷ்ணோட இருப்போம். இந்த மெட்டீரியல் லோகத்தை சரி, இப்போ இந்த பிரகிருதி இந்த 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 பூலோகத்தில் நம்ம இருக்கோம் இல்லைங்களா, அது எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு பார்த்துடலாங்க. அந்த 7 லோகங்கள்னு சொன்னேன் இல்லைங்களா, 14 பிளானட்ரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது மூணு பகுதியாக பிரிக்கிறாங்க. மேலோக சொர்க்கலோகத்துன்னு சொல்லுவோம், மேல் லோகம், மேலே இருக்கிற 7 லோகம். அப்புறம் மத்தியில் இருக்கிறது பூலோகம், நம்ம பூமி இருக்கிறது. அது கீழே ஒரு பாதாள லோகம் இருக்குது சரிங்களா. முதல்ல டாப் மோஸ்ட் யாருன்னா பிரம்மர் இருப்பார். பிரம்மர் இருக்கிற சக்தி லோகா பிரம்ம லோகான்னு சொல்லுவோம். அதுக்கு இவர் தப்பல் லோகான்னு சொல்லுவோம். தப்பல் லோகால் யார் இருப்பாங்கன்னா இந்த 4 குமாராஸ் இருப்பாங்க, சனத்குமாரா சாந்த்குமாரா, அவங்க இருக்கிற ஏரியா அந்த அந்த தமலோக தப்பல் லோகத்தில் நிறைய ஞானிகள் இருக்கக்கூடியவங்க இருக்கக்கூடிய இடம். அப்புறம் வந்து ஞான லோகா, ஞான லோகத்தில் 7 சப்தரிஷி, கல்யாணம்னா சப்தரிஷி பண்ணுறோம், அம்மியை மிதிச்சு அருந்ததியை பார்ப்போம். அந்த அதே மாதிரி அந்த இருக்கக்கூடிய ரிஷிகளும் ஞானிகளும் இருக்கக்கூடிய இடம் ஞான லோகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகர லோகான்னு வரும். மகர லோகத்தில் பிருகு ரிஷி, மார்க்கண்டிய ரிஷி, இதுமாதிரி ரிஷிகளுக்குடைய இருக்கக்கூடிய தபஸ் செய்யக்கூடிய இடம் மகர லோகம். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கலோகம் கிடைக்கும். சொர்க்கலோகத்துலாம் இந்த 33 கோடி தேவதைகள்னு சொன்னோம் நம்ம, இந்திரன் சந்திரன் வாயு அக்னி மித்ரா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தேவதைகள் இருக்காங்க, ஒரு திக் பாலகர்கள் இருக்காங்க, திசைக்கு ஒரு பாலகர் இருக்காங்க, இவங்க எல்லாரும் இங்க இருக்காங்க. அந்த சூரியன் அந்த தேவதைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமா தான் இந்த எர்த் வந்து ஒளி பெறுது. ஆனா இந்த கோலோக விருந்தாவில் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சூரியனே கிடையாதுங்க. ஐயோ சூரியனே இல்லையா, சந்திரன் சந்திரன் இல்லைங்க, அப்ப இருட்டா இருக்குமான்னு கேட்காதீங்க. அங்க ஒளி பிரகாசமயமா இருக்கும். ஆன்மீக உலகத்துல சூரியன் சந்திரன் தேவையில்லை. கிருஷ்ணா பாடியில இருந்து வர ஒளியும் அங்க இருக்கிற பொருள்களின் ஒளியுமே கண்ணு கூசும் பார்க்க முடியாது, அவ்வளோ ஒளியா இருக்கும். அங்க வந்து சூரியன் சந்திரனுக்கும் அவசியம் இல்லை. ஆனா இந்த பௌதிக உலகத்துக்கு சூரியன் சந்திரனும் தேவை ஒளி கொடுக்க. சூரியன் சந்திரன் மட்டும் எந்த உலகத்துக்கு ஒளி கொடுப்பாங்க, பூமி வரையில இருந்து மேல சத்தியலோகம் வரைக்கும் தான் ஒளி கிடைக்கும். கீழே அத்தல வித்தல சுத்தல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பதாத்தல பார்த்தால் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கூப்பிடைய நரகத்துக்கு சூரியனே இருக்காதுங்க. அப்படின்னா அவங்க இருட்டில் இருப்பாங்களான்னு கேட்காதீங்க, அவங்களும் இருட்டில் இருக்க மாட்டாங்க. அங்கே வந்து நாகப்பத்தினிகள் நாகங்கள்லாம் இருக்கக்கூடிய இடம். அங்கே வந்து மணி இருக்கும், பெரிய பெரிய மணி ஜுவல்லரியெலாம் இருக்கும், அதுலேருந்து லைட் வரும். அந்த ஒளி வெளிச்சத்தில் இருப்பாங்க கீழே பார்த்தால லோகத்தில். இந்த சூரியன்ன்றது வந்து புவர் லோகம் வரைக்கும், சொர்க்கலோகம் பார்த்தோம், சொர்க்கலோகம் ஆன பிறகு இந்த புவர் லோகம்,
இங்க வந்து யக்ஷாசு, கின்னராசு, ராட்சசாசு, கோஸ்ட் எல்லாம் இருக்கிற இடம். அதுக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம். இந்த பூமி, பூமி கீழே அத்தலை, வித்தலை, சுத்தலை, தலாத்தலை, மகாத்தலை, பல அரசத்தலை, பத்தாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு பிளான் இருக்கு. இதுக்கு கீழே இருக்கிறதா நரகலோகம். யாராவது தப்பு பண்ணா சொர்க்கலோகத்துக்கு மேல போவாங்க. நரகலோகம் எங்க இருக்கு? இந்த பாதாளத்துக்கும் கீழே கீழே இருக்கு, அதுக்கு கீழே இருக்கு. இது வந்து ஒரு பாலு மாதிரி சுத்திட்டு இருக்கு. இப்ப நம்ம இந்த சத்தியலோகத்திலிருந்து புவர்லோகம் வரைக்கும் அந்த ஏழு லோகத்துல என்னன்னா, இந்த குணங்கள் சொன்னோம்ல, சத்தியா நம்ம குணங்கள் பத்தி பேசணும். சத்துவ குணம், மோட் ஆஃப் குட்னஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அந்த மோட் ஆஃப் குட்னஸ் வந்து மேல சத்தியலோகத்துல அதிகமா இருக்கும். எல்லா மூட்ஸும் இருக்கும், ஏதாவது ஒண்ணுதான் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஆனா எது அதிகமா இருக்கும் அப்படின்னு பாக்கணும். இப்போ ரெண்டு, இப்போ ரெண்டு கலர் இருக்கு, சிவப்பு இருக்கு, வெள்ளை இருக்கு. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல கிடைக்கும். எப்பயுமே பியூர் சிகப்பு மட்டும் கிடைக்காது. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான், பிரம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான். யார் வாழ்க்கையில இருந்தாலும் இந்த பௌதிக வாழ்க்கையில இந்த மூன்று குணங்களா நிறைந்திருக்கும். சில பேருக்கு அதிகமா வந்து சிவப்பு கலர் இருக்கும், சில பேருக்கு அதிகமா மஞ்சள் கலர் இருக்கும், சில பேருக்கு அதிகமா நீல கலர் இருக்கும். நீல கலர்ன்றது மோட் ஆஃப் இக்னோரன்ஸ், சிவப்புன்றது மோட் ஆஃப் ரஜஸ், மோட் ஆஃப் பேஷன். இந்த எல்லோ கலர், மஞ்சள் கலர்ன்றது மோட் ஆஃப் குட்னஸ். ஸோ பிரம்மால இருந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அதிகமா மோட் ஆஃப் குட்னஸ்ல இருப்பார், சுத்த சத்துவத்துல இருப்பார், சாரி சத்துவ குணத்துல இருப்பார். கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகி கம்மியாகி இந்திரலோகம் வர 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 நிறைய பேட்டர்ன் ரெடி ஆகிடும். எர்த்துல பூமியில அதிகமா ரஜகுணம் அதிகமா இருக்கும். ரஜகுணம் ராக்கெட் கண்டுபிடிக்கிறது, அதை படிக்கிறது, 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் வேலை செய்யறது, கடுமையா உழைக்கிறது, போராடுறது, ஏதாவது சாதிக்கணும்ன்றத பண்றது, இதெல்லாம் அதிகமா இருக்கும் எர்த்துல. ஆனாலும் மந்த புதையும் இருக்கும், தத்துவ குணமும் இருக்கும், நல்ல குணங்களும் இருக்கும், கெட்ட குணமும் இருக்கும். அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பிரிடாமன்ட்லி பாத்தீங்கன்னா பூமியில வந்து நிறைய ரஜ ரஜகுணம் இருக்கும். இந்த அத்தலை, வித்தலை, சுத்தலை, தலாத்தலை, மகாத்தலை, ரசாத்தலை, பாத்தாளத்துல வெறும் இக்னோரன்ஸ் தான் இருக்கும். இக்னோரன்ஸ் அதிகமா இருக்கும். அங்கேயும் நல்ல குணங்கள் இருக்கும், அங்கேயும் நல்ல பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பலி மகாராஜ் பாமனார் தலையில வச்சு அனுப்பும் போது கீழே போயிட்டாரு. அவர் சுத்தால லோகத்துல இருப்பார். அவரு அங்கேயும் அவர் கிருஷ்ணர் இருப்பார், அங்கேயும் டிவோட்டி இருப்பாங்க. இதுக்காக யாருமே எல்லாம் கெட்டவங்கன்னு கிடையாது. அதே மாதிரி இந்த அத்தலை, வித்தலை, சுத்தலை பார்த்தனா சொர்க்கத்துக்கு மாதிரி ஈக்குவலா இருக்கும். அங்கேயும் நிறைய மணிகள் இருக்கும். இந்த ராவணன் பேலஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராவணன் இருக்கும்போது எல்லாம், எல்லா மாட மாளிகைகளும் எல்லாம் இருக்கும். அங்கேயும் அரக்தர்கள் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க வந்து இருட்டுல கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்றது காரணம் இல்லை, அவங்களும் நல்லா ஆடம்பரமா இருப்பாங்க. இந்த பாதாளலோகத்துல போனாலும் பில்வ சொர்க்கான்னு சொல்லுவாங்க. சொர்க்கத்துக்கு ஈக்குவலா என்ன இருக்கோ அதெல்லாம் இருக்கும் அங்கேயும். ஆனா ஒன்னே ஒன்னு என்ன, சூரியனை பார்க்க முடியாது, லைட் தான் இருக்கும். 24 மணி நேரம் லைட்லயே அவன் நடந்துருப்பாங்க. என்ன லைட்னா, அந்த மணி மரகதத்துல ஜொலிக்கிற அந்த அந்த ஒளி வெளிச்சத்திலே போயிட்டு இருப்பாங்க அவங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. ஸோ நம்ம இந்த பூவர் லோகத்திலிருந்து நல்ல காரியம் பண்ணா மேல போவோம், கெட்ட காரியம் பண்ணா கீழே போவோம். இதுக்கும் கம்மியா பாம்ப பண்ணோம்னா நரகத்துக்கே போவோம். சரிங்களா? அப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாத்துக்கும், என்று சொன்னதுபடி, இப்போ நல்லது பண்ணா சொர்க்கலோகத்துக்கு போவோம், கெட்டது பண்ணா நரகலோகத்துக்கு போவோம். இப்போ ஒரு மனுஷன் பிறந்தவனே, இறந்தவனே நேரா நரகத்துக்கு போவாரா, நேரா சொர்க்கத்துக்கு போவாரா, இல்ல ரெண்டு ஒரு மனுஷனா பிறப்பாரா? இப்போ மறுபிறவி இருக்குன்னு பார்த்தோம், எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்களா இல்லைங்களா? மறுபிறவி இருந்தா அவர் பண்ண தப்பு காரியத்தோ அந்த மாதிரி இன்னொரு பாடி எடுத்து நாயாவோ, பூனையோ, நரியாவோ, தேவரோவோ பிறக்கலாம். எதுக்கு நரகலோகம் இருக்கணும், எதுக்கு சொர்க்கலோகம் இருக்கணும்? யாராச்சும் ட்ரை பண்றீங்களா? நான் சொன்ன கேள்வி புரியல, மறுபடியும் சொல்றேன். மனுஷனுக்கு மறுபிறவி இருக்கு. மறுபிறவினா பிறந்தது என்ன கர்மம் பண்ணிருக்கானோ அதுக்கு அந்த மாதிரி இன்னொரு பாடியை கொடுக்க வேண்டியதுதானே, இன்னொரு பாடி எடுக்க வேண்டியதுதானே? எதுக்கு சொர்க்கலோகம் நரகலோகம் இருக்கு? அப்ப அங்க போனவங்க திருப்பி வரவங்களா வரமாட்டாங்களா? நரகலோகத்திலே பர்மனண்டா இருப்பாங்களா? எதுக்கு இந்த உலகத்தை படிச்சிருக்காரு? சொர்க்கலோகம் நரகலோகம் யாருக்கு சொல்றீங்க? நம்ம செய்யற பாப புண்ணிய கர்மாக்களுக்கு ஏத்த மாதிரி சொர்க்கம் நரகம் இல்லைன்னா மறுபடியும் பிறப்பு மூணுமே வரும். சரி, இப்ப நான் சொர்க்க, இப்ப நல்ல காரியம் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள், அப்ப என்ன ஆகும்? சொர்க்கத்து அமெரிக்காவோ போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டேன். நான் பண்ண நல்ல காரியத்துக்கு சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டேன், முடிஞ்சு போச்சு என் கர்மா. திருப்பி எதுக்குமா இன்னொரு பிறவி எடுக்கும்? நானு கெட்ட காரியம் பண்ண என்ன போட்டு வருத்தா இல்ல, அப்புறம் எதுக்கு இன்னொரு பிறவி?
நம்மளை ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு, நம்ம செஞ்ச தப்புகளை சரி பண்ணிக்கிறதுக்கு. என்ன நம்ம குணங்களுக்கு ஏற்றவாறு அமையும் நினைக்கிறேன் பிரபுஜி. என்ன நம்மளோட குணங்களுக்கு ஏற்றவாறு நம்ம எந்த எங்க போனோம் சொல்லி முடிவு பண்ணுவோம் பிரபுஜி. இந்த பிரகிருதி அப்ப மறுபிறவி எடுக்க வேண்டியது இல்லைன்றீங்க. அப்ப நான் கர்மம் பண்றேன்னா மறுபிறவி இல்லைன்னு சொல்ல வரலாம். சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போகலாம், மறுபிறவி இல்லைன்னு சொல்ல வரீங்க. ஜி இன்னொரு தடவை என்னன்னா, மறுபிறவின்ற கான்செப்டே இல்லைங்கல்ல. இந்த பிறவியில நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சவங்கள வயதானவங்க என்ன சொன்னாங்க, எல்லாமே நீங்க எங்கே அனுபவிச்சீங்க, இனிமே உங்களுக்கு மறுபிறவி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஜி சரி, மறுபுறவி இல்லைன்னு ஒத்துக்கறீங்க. நான் நேத்துதான் பார்த்தோம் மறுபுறவி இருக்குன்னு, நீங்க இன்னைக்கு இல்லைன்றீங்க. இல்ல அவரு வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல. அவரவர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தால் போர் மறுபிறவி. குருஜி ஒரு மனுஷனுக்கு சாதாரண ஏழு பெரிய இருக்குல்ல, அந்த ஏழு பெருவில் ஆறு பெருவில் நீங்க என்ன பாவம் புண்ணியம் செய்யுங்களோ அது ஏழாவது பெருவ நீங்க அந்த நகரத்துக்கு போனா அதை பொறுத்து. சார் நீங்க உங்க இன்டர்நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன், நீங்க சொல்றது எனக்கு தெரியல, சாட் பண்ணுங்க. இருந்தாலும் நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். ஏன்னா இந்த ஒரே டாபிக்ல இருந்தா நான் இன்னைக்கு இதே மாதிரி ஒரு நாலஞ்சு பாம் வச்சிருக்கேன். நான் அந்த நாலஞ்சு கேள்வி கேட்கறதுக்குள்ள உங்களுக்கு அப்பபான் ஆயிடும் என்ன, சரிங்களா? நம்ம அதை முடிச்சுக்கலாம். என்னன்னா, இப்போ ஒரு மனுஷனா பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் நெக்ஸ்ட் ஜென்மத்துக்கு ஒரு மிருகனா பிறக்கணும், அவனோட கர்மப்படி எப்படின்னு வச்சுக்கோங்க. இமீடியட்டா மாடவோ இல்ல ஒரு மிருகமாவோ பிறக்க மாட்டான். அதுக்கு முன்னாடி இது போவான், எங்க பாத்தாள லோகத்துல நரக லோகத்துல போயிட்டு அந்த பாடியை ரெடி பண்ணணும். சடனா போயிட்டு நீ புளியா போயிட்டு ஒரு பச்சை மாமிசம் சாப்பிடுனா அந்த மனுஷனுக்கு அந்த உடம்பால சாப்பிட முடியாது ஆத்மாவில. அதனால ட்ரெயின் பண்ணுவாங்க. அங்க போயிட்டு நீ ட்ரைனிங் சென்டர் மாதிரி வச்சுக்கோங்களா, நரகத்துல போய் அதை அனுபவிச்சு சாப்பிட்டுட்டு ரெடியான பிறகு மென்டலா ரெடியான பிறகு சூட்சுமுகத்தை அந்த மாடு ரூபத்திலேயோ யாரோ ஒரு மிருக ரூபத்திலேயே போடுவாங்க. மேல புண்ணிய காரியம் பண்ணியிருந்தேன்னா சொர்க்கலோகம் போவோம், என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி மனுஷனா பிறந்துருவோம். ஏன்னு கேளுங்க, ஒரு 5000 ரூபாய் எடுத்து போறோம் ட்ரிப்புக்கு, பணத்தை முடிஞ்சோடனே எல்லாம் முடிஞ்சோடனே வாபஸ் வந்துடும். அது மாதிரி பண்ண புண்ணிய காரியங்களுக்கு நல்ல நல்ல அனாதாசிரமம் தான தர்மம் பண்றதுக்கெல்லாம் மேல போவோம். போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு முடிஞ்சாலும் கணக்கு முடிஞ்சு பேங்க் பேலன்ஸ் முடிஞ்சிட்டு கீழே வந்து நம்பிடுவோம், திருப்பி மனுஷனா பிறப்போம். அதுக்கப்புறம் என்ன கடமை பண்றோமோ அதுக்கு அந்த மாதிரி போவோம். அதனால சில பேர் டைரக்டாக மனுஷனுக்கு போகலாம், சில பேர் நரகத்துக்கு போகாமலே போகலாம், சில பேர் நரகத்துக்கு போயிட்டு அப்ப இன்னொரு பிறவிக்கு போகலாம், சில பேர் மேல போயிட்டு போயிட்டு வரலாம். ரெண்டு பேர் பாவம் புண்ணியம் ரெண்டும் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஒருத்தன பாவம் பண்ணானா நரகத்துக்கு போயிட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு போவானா, இல்ல சொர்க்கத்துக்கு போட்டு நரகத்துக்கு வருவானா? ஃபர்ஸ்ட் நல்லதை அனுப்பிப்பானா கெட்ட அனுப்பி எதுனா கேட்காதீங்க. எப்படி வேணாலும் நடக்கலாம், அது கிருஷ்ணருக்கு விட்டது. அது எப்படி ஒருத்தருக்கு என்ன தேவையோ அதுக்கு அந்த மாதிரி பாடி நடக்கும். ஆனால் நாட் நெசர்லி இமிடியட்டா இன்னொரு மறுபிறவை எடுத்து இன்னொரு மிருகமாவோ மனுஷனாவோ பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சொர்க்கத்துக்கும் போகலாம் நரகத்துக்கும் போகலாம், இது புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? சரி, இதுல எப்படி நம்ம வந்து இந்த உலகம் அப்படின்றது, நான் ஒரு முந்தானத்து நேற்று கிளாஸ்ல சொன்னேன் நினைக்கிறேன். இந்த படத்தை பாருங்க, ராதாகிருஷ்ணர் இருக்காருங்க, கீழே ஒரு மேக மூட்டை மாதிரி தெரியுது இந்த போட்டோக்கு மேல, யாராவது தெரியுதுங்களா? இங்க மேக மூட்டை மாதிரி தெரியுதுங்களா? அங்க விஷ்ணு ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு. ஆமா பிரபுஜி, விஷ்ணு படுத்துட்டு இருக்காரு, தெரியுதுங்களா? இதுதான் நம்ம ஆதாயம், இது நம்ம ஆதாயம். ஒரு மேக மாதிரி சின்ன மேனா இருக்கும், பூலோகம் இல்ல, பூலோகத்து மேல, சரி பூலோகம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆகாயம், நம்ம மேல பாக்குற நீல கலர் வானம் இருக்குங்க இல்லைங்களா, அது சின்ன மேகமா கிருஷ்ணருக்கு தெரியும். கிருஷ்ணருக்கு ஒரு சின்ன மேகம், நம்மளுக்கு பெரிய மேகம், ஒரு சின்ன மேகத்தை நம்ம பாக்குறோம் வானத்துல. அதே மாதிரி கிருஷ்ணருக்கு நம்ம இந்த இவ்வளவு பெரிய ஆகாயம் ஒரு சின்ன மேகமா தெரியும். இதுதான் நான் சொன்ன அன்னைக்கு பிரதானா,
மகத்தத்துவான்னு சொன்னேன். அந்த மகத்தத்துவனா 24 எலிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, 24 எலிமெண்ட் அதுதான் இது. கிருஷ்ணர் அங்கிருந்து மேல இருந்து பாப்பாரு, அந்த விஷ்ணுவோட கிளான்ஸ் போடும் பட்டோனே இந்த மேக மாதிரி இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்துல எல்லா உயிரினங்களையும் பிரம்மா சிருஷ்டிப்பா. ஸோ அந்த கண்ணா பாக்குறது, அந்த விஷ்ணு பாக்குறது தான் சிவா மற்ற பார்வதி. அவங்க வந்து இந்த உயிரினங்களுக்கு உயிர் கொடுப்பாங்க, இந்த 24 எலிமெண்ட்ல இருந்து உயிரை படைப்பாங்க. அதுக்கு மறுபடியும் அது மறுபடியும் பிரம்மா வந்து ஒரு பறவையாவோ நாயாவோ அந்த கர்மத்துக்கு அந்த மாதிரி ஒரு பாடி அமைப்பார். இதுதான் சிருஷ்டி. நம்ம கிருஷ்ணர் வந்து எதுக்கு போறது, கிருஷ்ணர் அவதாரம் எடுக்கிறாரு, இதெல்லாம் நம்மளுக்கு சொல்றதுக்காக. யதாயதாயி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யஹம். எவ்வளவு அவதாரம் எடுக்கிறாரு எதுக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ, நான் தான் சிருஷ்டி பண்றேன், என்னை பத்தி தெரிஞ்சுக்கோ, வாமன அவதாரம் பாரு, நரசிம்ம அவதாரம் பாரு, கிருஷ்ண அவதாரம் பாருன்னு இவ்வளவோ அடிச்சுப்பாரு. எதுக்கு அங்கிருந்து இங்க வரா கீழே நமக்காக வந்து, அப்பா இங்க இருக்காதீங்க, இந்த இடம் நல்லது இல்லை, ஜெயில இருக்கீங்க, மேல வாங்கன்னா நம்ம கேட்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி இருக்கு, ஏசி இல்ல, நம்ம வந்து நம்ம ஸ்பெஷல் கெஸ் இது ஏசி இதுல இருக்கும், இதுல இருந்து ஜெயில இருக்கும். அரசியல்வாதிகள் போனாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுப்பாங்க. என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா, டிவி இருக்கும், நல்ல சாப்பாடு இருக்கும், போன் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு ரூம்ல இருக்க மாதிரி, ஒரு ஹோட்டல் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி நம்ம இங்க எங்க வந்து, ஐயோ இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கனே, எனக்கு என்ன கார் இருக்கு, பங்களா இருக்கு, பசங்க இருக்காங்க, வேலை இருக்கு, கை நிறைய பணம் இருக்கு, எதுக்கு கிருஷ்ணா கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. இனி ஜெயில இருக்க துர்கா அப்படின்னா யாருக்காவது அர்த்தம் தெரியுங்களா? எத்தனையோ பேர் துர்கா கும்பிட்டு இருப்பீங்க. துர்கானா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாக்கலாம். துர்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அம்மன்ன்றது மட்டும்தான் பிரபுஜி தெரியும். அதுதான் தப்பா. துர்காக்குன்னா வேற பேர் இருக்கு, அம்மன் சரி, அவங்க அம்மன் தான் எப்பயுமே. துர்கா அப்படின்னா என்னன்னா கோட்டை, இந்த கோட்டைக்கு அதிபதி துர்கா. இந்த ஜெயில இருக்கிறது, ஜெயில இருக்கீங்க சூப்பர்டென்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜெயில சூப்பர்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் இருப்பாங்க, சூப்பர்டென்டென்ட் இருப்பாங்க, அவங்க துர்கானா அந்த போஸ்ட், அது போஸ்ட்ல துர்கான்றாங்க, அவங்க அதை பாக்குறாங்க. துர்கானா கோட்டை, இரும்பு கோட்டை, இல்ல நம்ம இருக்க ஜெயில, அதுக்குதான் அவங்க பேரே துர்கான் இருக்காங்க. அந்த துர்கத்துல, அந்த துர்கத்துல கதியில இருக்கிறோம் நம்ம, அதுக்கு சூப்பர்டென்டென்ட் அவங்க நம்மளை போட்டு மெயின்டைன் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. இங்க கிருஷ்ணகிட்ட போன அவங்களும் கஷ்டம் கொடுப்பாங்க, எவ்வளவோ கஷ்டம் கொடுப்பாங்க நம்மளுக்கு. எதுக்கு அட்லீஸ்ட் திருந்தி புண்ணிய தேவத்துக்கு திருந்தி கிருஷ்ணகிட்ட போவியான்னு அப்படின்னு அவங்க ட்ரை பண்றாங்க, நம்ம கேட்க மாட்டோம். எவ்வளவு அவதாரம் எடுக்கிறாங்க, இதுதான் கிருஷ்ணனுடைய அவதாரம். நம்ம ஒரிஜினல் அங்க போனோம், ஒரு வீடியோ காட்டுறேன் எல்லாரும் பாருங்க, பார்த்த பிறகு நம்ம இதை பத்தி பேசலாம். சவுண்ட் வருதுங்களா? சவுண்ட் வந்தா சொல்லுங்க. சவுண்ட் வருதுங்களா? சவுண்ட் வருதுங்களா? சவுண்ட் வருது. The dark blanket above our heads, adorned with shining stars, extending as far as the eye can see. The beauty and the majesty of the universe have inspired awe and reverence in the best brains throughout history. Many millennia ago, an advanced civilization revealed the mystery of the origin and nature of the cosmos. The universe is made up of 14 vertically arranged planetary systems, or lokas. In the center of Jambudvip stands the most extraordinary divine golden... இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் நீங்கள் கோயிலெலாம் போயிட்டு போய் கேட்டிருப்பீங்க, ஜம்பு தீப்பு, பரத கண்டு, பரத பாட்டு, மேரோகோ, இதுதான் இந்த மேரோன்னு சொல்ற ஒரு ஃபோன் வெர்டிக்கல் மாதிரி இருக்கிற கூடிய மலை. இந்த மலை வந்து கண்ணுக்கு, நமக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது, இது கோல்டன் மலை. இதுக்கு மேல பிரம்மலோகம் இருக்கு, கீழே வந்து பாரத கண்டு, பரத வருஷன்னு, இது ஒரு 7 பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. அந்த பகுதியில நம்ம ஒரு பகுதி, அந்த ஒரு பகுதியில தான் இந்த உப்பு தண்ணி இருக்கிற கடல் இருக்கு. மத்த இடத்துல பாத்தீங்கன்னா சக்கரை தண்ணி இருக்கும், மத்த இடத்துல பாத்தீங்கன்னா சுகர் கேன் ஜூஸ் இருக்கும், இன்னொரு இடத்துல பால் இருக்கும், இன்னொரு இடத்துல நெஞ்சு இருக்கும். அந்த 7 கண்டத்துல ஜம்பு தீபான்னு சொல்றோம், தீபத்துல 7 தீபத்துல பரத வருஷா, பரத கண்டே, பரத வருஷை, பரத கண்ட. ஸோ அந்த 9 பரத வருஷான்னு இருக்கும், அந்த 9 வருஷத்துல பரத கண்டான்னு இருக்கும். அதுல வந்து 9 பிரிவுகள், மறுபடியும் 9 பிரிவுகள். அதுல ஒரு இடத்துல சுமார சின்ன பூமி மாதிரி ஒரு பொம்மை, நம்ம கீழே பாக்குறீங்களே, அதுதான்
நம்ம இருக்கிறது. இது வந்து பெரிய சட்டை மாதிரி இருக்கும். நம்ம இந்த பூமண்டலம் பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொல்றதெல்லாம் ஒரு பூ சட்டை மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே ஒரு கவரிங் பூலோகம், ஒரு கோலம் இருக்கும். அந்த கோலத்துக்குள்ளார ஒரு சட்டை இருக்கும். அதுக்குள்ளார நிறைய கோள்களும் சூரியன்களும் சந்திரன்களும் எல்லாம் இருக்கும். அது மாதிரி இந்த நம்ம வேதிக் காஸ்மாலஜி. The sun evaporates water from all over the creation and uses it as fuel. The Vedic literatures answer the question whether the cosmos always existed or it had a beginning. On the ocean of Vishnu expansion reclined on a serpent bed. From his navel arose a lotus on which Brahma was born. The super intelligent being Vishnu reclining in mystic slumber amid the causal ocean. When he exhales, millions of universes issue from his body and expand until he inhales, when all the universes return within him. என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தை பார்த்தீங்கன்னா பதினேழு இரு லோகத்தை படித்தவர் அந்த விஷ்ணு. அந்த அந்த இதில் அந்த இந்த படத்தில் வேற காட்டினேன் நான். இங்கே பாருங்க, இங்கே விஷ்ணு உட்காந்துருக்காரு, படுத்துட்டு இருக்காரு. இதுதான் கர்ப்பதேச விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறார், நிறைய அண்டத்தை சிருஷ்டிக்கிறார். அது அப்படிதான் அந்த சிருஷ்டியே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம். இந்த பார்க்குறோம் நம்ம. இப்போ இதில் மூணு பேர் இருக்காங்க, பிரம்மா விஷ்ணு சிவன். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மூணு குணத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பிரம்மா வந்து சத்துவ குணத்துக்கும், விஷ்ணு வந்து விஷ்ணு ரஜோ குணத்துக்கும், பிரம்மா எல்லாம் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். விஷ்ணு வந்து சத்துவ குணத்துக்கும், பிரம்மா ரஜோ குணத்துக்கும், சிவன் வந்து தப்போ குணத்துக்கும் அதிபதி. அவங்க வந்து இந்த ஜீவராசிகளை இந்த மூணு குணத்திலையும் மாற்றி மாற்றி கண்ட்ரோல் பண்ணி பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இதுல மூணு பேர் இருக்காங்க, மூணு தேவிகள் இருக்காங்க. ஒரு தேவி ப்ளூ கலர் போட்டிருக்காங்க, இன்னொரு தேவி சிவப்பு கலர் போட்டிருக்காங்க, இன்னொரு தேவி மஞ்சள் கலர் போட்டிருக்காங்க. மேலே கிருஷ்ணர் இருக்கார். எல்லாரும் நான் சொல்றபடி இந்த ஸ்லோகாவை சொல்லுங்க, 3:27. தமிழ் இல்லைங்களோ? ஓகே. பிரகிருதே கிரியமானானி சொல்லுங்க. நான் சொல்றது குணை கர்மானி சர்வசஹ, குணை கர்மானி சர்வசஹ, அகங்கார விமூடாத்மா, அகங்கார விமூடாத்மா, கர்த்தாகம் இதி மன்யதே, கர்த்தாகம் இதி மன்யதே. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இந்த ஜட உலகத்துல என்ன நடந்தாலும் அந்த மூணு தேவிகளும் நடக்கக்கூடாது. நம்ம கையில கட்டுப்பட்டுருக்காங்க பாருங்க, அந்த அந்த பொம்மையில பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் கட்டுப்பட்டப்பட்ட ஆத்மாக்கள். நம்ம எல்லாம் அவங்க இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு நம்ம பண்ணிட்டு இருப்போம் இந்த பொம்மலாட்டம் மாதிரி. இதுல நம்மளுக்கு என்ன சுதந்திரம் இருக்கு? நம்மளுக்கு எல்லாத்துக்கும் உயிரினத்துக்கும் சுதந்திரம் இருக்கா இல்லைங்களா? அதுக்கு ஃப்ரீ வில்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஃப்ரீ வில் யாருக்காவது தமிழ்ல தெரியுங்களா? எனக்கு தெரியல அந்த பதம். ஃப்ரீ வில் சுதந்திரம் அப்படின்னு ஒரு தடவை வச்சுக்கலாம், ஒரு மாதிரி சுதந்திரம். கிருஷ்ணருக்கும் சுதந்திரம் இருக்கு, அதனால நம்ம உயிர்களுக்கும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். நீ என்னோட நீ என்னோட வந்துதான் தீரணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாட்டார். கொஞ்சம் ஃப்ரீ வில் கொடுப்பார், சரிங்களா? ஆனா இங்க இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, பிரகிருத்தே கிரியமானானே குணை கர்மானே சர்வசக. இந்த பிரகிருத்தியும் இந்த குணங்களும் எல்லாம் செய்யுது, நீ எதுவும் செய்யல. அகங்காரம் விமுடாத்மா, ஏ மூடனே, அகங்காரம் கொடுக்குற மூடனே, நீ எதுவும் செய்யல அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கணும்னா, ஒரு ஒரு பைக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் 3 வயசு. உங்க அப்பா டெய்லி போய் ஆபீஸ் போயிட்டு வந்தேன், அப்பா அப்பா நான் பைக் ஓட்டணும்னுவாரு. அந்த பையன் சரி உட்கார வச்சு அப்பா அந்த பைக்கை ஓட்டிட்டு போவார். அந்த பையன் இப்படி இப்படின்னு திருப்புவான், ஹேண்டில் திருப்பிட்டு கீரை போடுறது பிரேக் பிடிக்கிறதெல்லாம் பண்ணுவான். பண்ணிட்டு நான் ஓட்டிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருப்பான். அந்த பையன் என்ன நினைக்கும், அது தானே ஓட்டிட்டு இருக்குன்னு நினைச்சிருக்கோம். ஆனா அதை ஓட்டுறது யார் ஆக்சுவலா? ஓட்டுறது யார் ஆக்சுவலா? அப்பா. அதே மாதிரிதான் நம்ம இந்த 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 ஸ்லோக கருத்து என்னன்னா, அதுதான் பிரகிருதி கிரியமான எல்லாம் குணங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. மூன்று வகையான குணங்கள் பொம்மலாட்டம் பொம்மைகளை போல கட்டுப்படுத்தப்படுகின்றன. நீ வந்து எதுவுமே பண்ணல, ஆனா நான் தான் பண்றேன், நான் தான் வீடு கட்டினேன், நான் தான் வேலைக்கு போனேன், நான் தான் குழந்தைய பார்த்தேன், நான் தான் இந்த ஆபீஸ்ல வேலையை பார்த்தேன், நான் தான் இவ்வளவு பணம் சம்பாதிச்சேன், இது என் வீடு, நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன், நான் தான் நான் தான் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நீங்க எதுவுமே பண்ணல கிருஷ்ணன். நான் சொல்றேன், நீங்க கர்மாபடி இந்த மூணு குணங்கள் என்ன குணங்கள் இருக்கோ அதுபடிதான் வேலையை பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாரு.
அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு $1 million கொஸ்டின் ஒரு கேள்வி கேட்க போறேன். நம்மளுக்கு சுதந்திரம் இருக்கா இல்லையா? நம்ம சுதந்திரம் இருந்தா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இப்ப ரெண்டு ரோடு இருக்கு. ஒன்னு கிருஷ்ண கான்சியஸா போகலாம், நான் கிருஷ்ணர் பக்தியில போகலாம், இல்லைன்னா கிருஷ்ணருக்கு அகைன்ஸ்டா போகலாம். எனக்கு சுதந்திரம் இருக்கு. ஒன்னு நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, கிருஷ்ணருக்கு முக்காலமும் தெரியுமா? நான் என்ன பண்ண போறேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணுவேன்னு ஃபியூச்சர் தெரியுமா? தெரியும் பிரபுஜி. தெரிஞ்சா தெரியும்னு ஒத்துக்கிறீங்க. அப்ப எனக்கு சுதந்திரம் இருந்தா நான் என்ன வேணா பண்ணலாம். கிருஷ்ணருக்கு எப்படி தெரியும் நான் என்ன பண்ணுவேன்? அவர் இப்ப நடக்கிறது, நாளைக்கு நடக்க போறது, அவர் பரமபிதா, முதல் முழு முதற் கடவுள். எனக்கு சுதந்திரம் இருக்கா இல்லைங்களா? இன்னைக்கு சுதந்திரத்தை நான் மாத்தனமா இல்ல? இன்னைக்கு நான் கிருஷ்ணகிரில போகலாம், இல்லைன்னா இந்த கோர்ஸ் நடத்திட்டு இருக்கேன், இந்த லேப்டாப் மூடிட்டு நான் ஏஞ்சி போகலாம், என்னோட எனக்கு சுதந்திரம் இருக்கு. அப்ப கிருஷ்ணருக்கு என்ன தெரியும்? நான் இந்த கோர்ஸ் கண்டினியூ பண்ண போறேன்னா டிஸ்கண்டினியூ பண்ண போறேன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அப்ப எனக்கு சுதந்திரம் இல்லைன்னு அர்த்தம். நான் டிசைட் பண்ண முடியலன்னா எனக்கு டிசைட் பண்ணலன்னு எனக்கு அப்ப கிருஷ்ணன் எனக்கு சுதந்திரம் கொடுக்கலன்னு அர்த்தம். சுதந்திரம் இல்லைன்னு ஒத்துக்கோங்க. ஒண்ணு சுதந்திரம் இருக்குன்னு ஒத்துக்கோங்க, இல்ல கடவுளுக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கோங்க. ரெண்டுலதான் ஒண்ணு ஒத்துக்கோங்க. இல்ல பிரபுஜி, சுதந்திர நம் சுதந்திரம் மனசு புத்தி எல்லாம் அவருது பிரபுஜி. அவருதா நம்புதுங்க? நம்ம சூட்சம சரியா நம்மகிட்ட நம்ம ஜீவாத்மா இருக்கும், அவர்கிட்ட ஏன் இருக்கும்? நான் மனசு புத்தியெல்லாம் நம்மளுது, நம்ம யோசிக்கிறது, நம்ம பண்றது, அவரே என்ன பண்ணுவாரு? இல்ல பிரபுஜி, அவரு தான் படைச்சவரு, அவரு தான் எல்லாமே செய்யறது. நாம வந்து கட்டுண்டா படைச்சது பிரபுஜி. அப்ப அதனால நீங்க ஜீவா நம்ம எல்லாம் தள்ளபடிதான் நடக்கும், பண்ண கூடாது. அப்ப எதுக்கு நீங்க இந்த சத்சங்க எல்லாம் வீட்டுக்கு போன எல்லாரும் ஜாலியா இருக்க தலையெழுத்தபடி நடக்கட்டும். தலையெழுத்த மாத்த முடியும் நேற்றுதான் பார்ப்போம். இன்னைக்கு தலையெழுத்த மாத்த முடியாதுன்றீங்க. நமக்கு சுதந்திரம் இருக்கா இல்லையா? சுதந்திரம் இருந்தால் கிருஷ்ணருக்கு எப்படி தெரியும் நான் என்ன பண்ண போறேன்னு? கிருஷ்ணருக்கு எதுவும் தெரியாது. பழசு இருக்கிறது ஃபியூச்சர் கிருஷ்ணருக்கு தெரியாது, அதுவும் தப்பான ஸ்டேட்மெண்ட். கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் எனக்கு சுதந்திரம் இருக்குன்னு சொல்ல வரேன். சுதந்திரம் இருந்தா கிருஷ்ணருக்கு என்ன தெரியும் நான் என்ன பண்ண போறேன்னு? அப்ப சுதந்திரம் இல்லைன்னு அர்த்தமா? இந்த ஸ்லோகாக்கு என்ன அர்த்தம்? அவர் சொல்றாரு எல்லாம் நானே பிரகிருத்தியே நடக்குது, எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாம் தலையெழுத்துப்படிதானே நடக்கும்? நான் பண்றது எல்லாம் கிருஷ்ணருக்குனால அப்ப நடக்குது. கிருஷ்ணர் எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறார். அப்புறம் எதுக்கு நான் கஷ்டப்படணும்? எதுக்கு நான் வந்து ஜபம் பண்ணணும்? எதுக்கு நான் வந்து சமைக்கணும்? சமைக்க வேண்டியது இல்லையே, ஆட்டோமேட்டிக்கா வந்துருமே சாப்பாடு. கரெக்டுங்களா? எல்லாம் கன்ஃபியூஷன் பண்ணிட்டேன்னா எல்லாத்தையும். புரியுத புரியலைங்களா? நான் கேட்கறது கன்ஃபியூஷன் ஆனா சரி, நான் கேட்கறது கரெக்டா புரியுதுங்களா இல்லைங்களா? கேட்கறது புரியுது, கடைசியா நீங்க பதில் சொல்லுவீங்க. கடைசியா பதில் சொல்லுவனா? கண்டிப்பா 100%. சில பேர் பாத்துருப்பாங்க, குழந்தைகள் எல்லாம் பாத்துருப்போம். என் பையன் இருப்பான், ரொம்ப கேம் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஏய் விளையாடாதடா, ஒரு 10 மணிக்கு படுத்துட்டேன். அவன் ஸ்டார்ட் பண்ணான் பாருங்க, 12 மணி ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு, தூங்கல. அவன் விளையாண்டிட்டே இருக்கான். குழந்தைகளை பாத்துருப்பீங்க, மொபைல் கொடுத்துட்டு பாத்துருப்பீங்க. சாப்பிடவே சாப்பிட்டாரு, மொபைல் கொடுத்தாதான் சாப்பிடும், அந்த பாட்டு போட்டாதான் சாப்பிடும். அதுக்கு என்ன தெரியாது, அந்த குழந்தைகள் அந்த ஒரு அட்ராக்ஷனா இருக்கும். நம்ம டிசைர் பண்ணலாம், நம்ம இது வேணும் அப்படின்றது நம்ம வந்து டிசையர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. டிசையர் என்ன சொல்றது? விருப்பப்படலாம், நம்ம விருப்பத்தை தெரிவிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆத்மான்றது விருப்பத்தை, நான் இப்படி கிருஷ்ண கான்சியஸ் கும்பிடலான் இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு பரமாத்மா பர்மிஷன் போவோம். பரமாத்மா பாப்பா இவன் நல்ல காரியம்லாம் பண்ணியிருக்கானா, பூர்வ ஜென்மத்துல போவோம் நல்ல காரியம் பண்ணியிருக்கானா, இல்ல யாராவது ஒரு பக்தர் அவனை அனுகிரகம் பண்ணியிருக்காரான்னு பாப்பாரு. இல்லைன்னா இன்னைக்கு கிருஷ்ணா அட்டன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் அட்டன் பண்றாங்க? இன்னைக்கு 21 பேர் அட்டன் பண்றாங்க. ஆமா, இந்த 21 பேர் நீங்க அட்டெண்டன்ஸ் கொடுத்துருக்காரு கிருஷ்ணர். 21 பேர் அட்டெண்டன்ஸ் கொடுக்கலாம், நீங்களாம் ஜாயின் பண்ண முடியாது, சாத்தியமே கிடையாது. ஏதோ பழைய ஜென்ம பூர்வ ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கீங்க, கிருஷ்ணர் நீங்க அட்டெண்டன்ஸ் கொடுத்துருக்காரு, அதனால வந்து உட்கார்ந்துருக்கீங்க.
நீங்க டிசைர் இருந்தது, ஆனா நீங்க ஜாயின் பண்ணணும் அந்த டிசைர் வந்து உங்களுக்கு அது சுயநல, அதுக்கு ஃப்ரீவில் இருக்கு. நீங்க அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னா கிருஷ்ணர் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிருக்க மாட்டார், செக் பண்ணுவார் இவருக்கு இந்த பல பலன் இருக்கு, நல்லாவும் பண்ணிருப்பீங்க, புண்ணியகரமா பண்ணிருப்பீங்க. ஆனாலும் நீங்க கோரச்சந்திர கோபிநாத் பிரபு கிளாஸ் கேட்கவனா சும்மா போர் அடிக்கிறார், கேள்வியை கேட்டு அறுத்துறாரு அப்படின்னு சொல்லி நீங்க அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கிருஷ்ணர் ஒன்றும் பண்ண மாட்டார். ஆனா உங்களுக்கு அந்த சக்தி ஆசை இருக்கும், அந்த ஆசையை வெளிப்படுத்தினோடனே கிருஷ்ணர் ஆஹா பாக்குறாரு, ஓகே நல்லவங்களா இருக்காங்களே இன்னைக்கு அட்டன் பண்ணட்டும்னு அந்த சாங்ஷன் பண்றாரு. அந்த பிரகிருதி இந்த மூணு பேரும் அதை வாங்கிட்டு கிருஷ்ணர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நம்மளை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க, அதை நம்மளுக்கு நிறைவேற செய்வாங்க. இதுல ஒரு கேள்வி கிடையாது, கிருஷ்ணருக்கு என்ன நடக்குமா தெரியுமா தெரியும் ஃபியூச்சர்லன்னா? கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும். இப்படி கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர்னா, உனக்கு சுதந்திரம் கொடுத்தா எதை மாதிரி ஆக்ட் பண்ணுன்ட்டு அதை கெஸ் பண்ண முடியும் கிருஷ்ணரால. இவனுக்கு இந்த வேலையை செஞ்சு இந்த சுதந்திரம் கொடுத்தாலும் இவன் இப்படிதான் பண்ணுவான், நான் சொன்னா கேட்க மாட்டான்னு தெரியும் கிருஷ்ணருக்கு. சுதந்திரம் கொடுத்தாலும் சுதந்திரத்தை எப்படி நல்லபடியாக கெட்ட வழியாக யூஸ் பண்ணுவான்றதும் கிருஷ்ணருக்கு தெரியும். கிருஷ்ணர் எல்லாமே தெரியும், கிருஷ்ணருக்கு தெரியாதது இந்த உலகத்திலே கிடையாது. அதனால என்ன சொல்ல வரேன்னா, இந்த கர்மாக்கள் நடக்கிறதெல்லாம் இந்த மூணு குணங்களால. சில சமயத்துல பார்த்துருப்போம் நம்ம தப்புன்னு தெரியும், இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது செஞ்சிட்டு இருக்கோம், ஏன் பிரபு என்னை இப்படி ஒரு ஃபோர்ஸ் மாதிரி இழுக்குது, நான் தெரியும் தப்புன்னு தெரியும் பண்ணக்கூடாதுன்னு இருப்பேன் ஆனா பண்ணிடுவேன், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லணும்னா, இந்த மூணு குணங்களாலும் அந்த சத்துவ குணம் ரஜோ குணம் தமோ குணம் சொல்றதுனால நடக்குது. ஆனா அந்த ஆசை இருக்குது பாருங்க, அந்த ஆசையை நீங்க வந்து டிசைட் பண்ணலாம், இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்னு. அது அது போகணும்னா அது கிருஷ்ணனுடைய அனுகிரகம் வேணும், ஒரு பக்தரால் மட்டுமே முடியும். ஒரு உதாரணம், நிறைய உதாரணம் இருக்கு, இன்னைக்கு கிளாஸ் வேற டைம் ஆயிட்டு இருக்கு, நான் இன்னொரு அஞ்சு ஆறு கேள்வி கேட்டு குழப்பணும் உங்களை, அதனால ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், மறுபடியும் சந்திப்போம். அப்ப வந்து இதெல்லாம் டீட்டெயிலா சொல்றேன். ஒரு துருவர் மகாராஜ் உங்களுக்கு எல்லாம் தெரியும், துருவ மகாராஜ் வந்து துருவர் போல் ஸ்டாருன்னு சொல்லுவான், நட்சத்திரம் பார்ப்போம், நீங்க எல்லாம் பாப்பீங்க, மேல பாத்தீங்கன்னா அண்ணாந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் தெரியும், பளிச்சுன்னு பெரிய நட்சத்திரம், அதுதான் துருவ துர்லோகம். அந்த துருவ லோகத்துல விஷ்ணு இருக்கார். நம்ம இந்த பூமி பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பிரபண்டம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த தப்பலோக ஜனலோக மகர லோக இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்துல இந்திரர் யானை மேல இருக்கார், அது பக்கத்துல ஒரு போல் ஸ்டார் இருக்கும், அங்கதான் துருவ லோகம் இருக்கு. துருவ லோகமும் இந்த மெட்டீரியல் லோகத்துல தான் இருக்கு, ஆனா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அங்க இருக்குங்க. ஸோ இந்த துருவர் என்ன பண்ணார், போய் என்ன அவருக்கு ஆசை இருந்தது, அப்பாவுடைய பெரிய இது வேணும்னு ஆசை இருந்தது. அப்ப நாரதர் வர்றார், ஏன் இப்படி கண்ணா போய் கஷ்டப்படுற, பெருமாளை நோக்கி இதுவா இருந்தாரு. பெருமாளை பார்த்தோன்னே அவருக்கு எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் சும்மா இந்த உடஞ்சி போன கண்ணாடியை கேட்டுட்டேன், பெருமாளே தப்பா நினைச்சுக்காத, எனக்கு வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஃப்ரீவில்ன்றது நம்ம வேற வேற குணத்துல இருக்கலாம், அது வேணும் இது வேணும்னு இருக்கலாம், ஆனா கிருஷ்ணரோட இயக்கத்துல இயங்கும் போது நம்ம அந்த கிருஷ்ணரோட போற வழியில போயிடுவோம். அதனால நம்ம ஃப்ரீவில் எல்லாம் என்னன்னா எதுவும் கிருஷ்ணருக்காக யூஸ் பண்ணிடுவோம். அதனால நம்ம அந்த ஆசை பண்றது நம்மளுக்குரிய உரிமை, டிசைர்ன்றது நமக்குரிய உரிமை, நம்ம விரும்பலாம், அது நம்மளுக்கு ஃப்ரீவில். ஆனா காரியம் நடக்கணுமோ நடக்காதோ அது கிருஷ்ணர் சாங்ஷன் பண்ணுவாரோ பண்ண மாட்டாரோ அது கிருஷ்ணர் கொடுத்தது. இப்போ இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம், நான் இந்த மாதிரி சொன்ன வரைக்கும் குழப்பமா இருந்தா குழப்பமா இருந்துச்சுன்னா கேளுங்க, இன்னும் குழப்பம் இல்லை தெளிவு அடைஞ்சிட்டேன், கொஞ்சம் தெளிவு அடைஞ்சிட்டேன்னு வச்சிருக்கீங்க, அடுத்த குழப்பமான கேள்வியை கேட்பேன். குழப்பமா இருந்தீங்கன்னா இன்னும் குழப்ப மாட்டேன், குழப்பம் இல்லை அப்படின்னீங்கன்னா இன்னொரு மண்டபடி குழப்பிடுவேன், சரிங்களா? அடுத்த கேள்வி போகலாமா? ஓகே, இந்த மூன்று குணங்கள் பத்தி சொல்லியிருக்கேன், இயற்கையின் மூன்று குணங்கள் அப்படின்னா மூட குணத்துல என்னன்னா ரொம்ப நாலேஜா இருப்பாங்க இந்த பிராமணர்கள், வேதங்களை படிச்சவங்க அவங்க எல்லாம் வந்து ரொம்ப புத்திசாலியா இருக்கிறவங்க, அதெல்லாம் மோட் ஆஃப் குட்னஸ்ல இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவல் இப்படி பாக்குறது, பாவங்களை அதிகமா பண்ண மாட்டாங்க. ஒரு ஒரு பதார்த்த பார்த்தனே ஐயோ இது பிடிக்குதுன்னு போயிட மாட்டாங்க அவங்க எல்லாம். ரஜகுணத்துல இருக்கவங்க அப்படின்னா நிறைய வேலையை பார்ப்பாங்க, அட்ராக்ஷன் இருக்கும். தமோ குணம்னா நிறைய தூங்குறது, லேசியா இருக்கிறது, குடியும் குன்முகாலமா இருக்கிறது, இதெல்லாம் அதோட கேரக்டர்கள். இதுல பாருங்க, நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் எல்லாத்தையும்னா மனுஷனை, பொருளை, இடத்தை, காலத்தை, உணவை, நீங்க என்ன வேணா எடுக்குங்க, அது எல்லாம் இந்த மூணு கேட்டகரியில வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பிரிக்கலாம், நம்ம எதுவா இருக்கட்டும், டைமா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், ஒரு கோயிலுக்கு போறதா இருக்கட்டும், ஒரு படம் பாக்குறதா இருக்கட்டும், என்ன காலையில இருந்து என்ன பண்றீங்களோ எல்லாத்தையும் இந்த மூணு பக்கெட்ல போடலாங்க. மூணு மூணு பிரிவா பிரிக்கலாம். என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன். நேரம், அதே காலையில பாத்தீங்கன்னா இந்த தியானம் பண்றதுக்கும் மெடிடேஷன் பண்றதுக்கும் அவ்வளவு அமைதியா நல்லதா இருக்கும், அது மோட் ஆஃப் குட்னஸ் சொல்லுவோம்.
தேவ வழிபாடு பார்த்தீங்கன்னா காலையில இருந்து எல்லாம் எல்லா கோயிலும் பூஜை பண்ணுவாங்க. எஸ்பெஷலி தென்னூர் மாசம் வந்தா, மார்கழி மாசம் வந்தா காலையில 4 மணிக்கு எல்லாம் கோயிலுக்கு வந்துருவாங்க. ஏன் நைட்டு 12 மணிக்கு தர வேண்டியது தானே, ஏன் 4 மணிக்கு வரும்? அந்த நேரத்துல வந்து மூட் ஆஃப் குட்னஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ரஜோகுணம், 10 மணி 11 மணி வேணாலும் எல்லாம் பார்த்தா ஆபீஸ் பிஸி, ஆங்க் பண்ணிட்டு அங்க போறது அங்க வருது, பிசினஸ் பண்றது, சேல்ஸ் பண்றது, கடைக்கு போறது, இதை மாதிரி எல்லாம் நிறைய முயற்சிகள் எல்லாம் எடுப்பாங்க. சாயந்தரம் ஆனா சோம்பேறித்தனம் வந்து, நான் எப்படா வந்து படுப்பேன், எப்படா வந்து மற்ற காரியம் எல்லாம் பண்ணலாம், குடி குடி அப்படி கும்மாளமும் போயிடும். நடத்தையில பார்த்தவங்க ரொம்ப அன்பும் பண்பும் பழகும் போது, சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்ப பழகவா பேசுவாங்க, ரொம்ப புண்படுத்த மாதிரி பேச மாட்டாங்க, பெருந்தன்மையா இருக்கும், கருணைமையா இருக்கும், மன்னிப்பு மன்னிச்சிருவாங்க, கடவுளிட வந்து பக்தி இருக்கும். நடத்தைப்படி ஒரு ஆளை கேட்டகரைஸ் பண்ணாலும் அவரு சத்துவ குணத்துல இருக்கான்னு சொல்லலாம். சில பேர் சுயநிலை, ஆசை, போட்டித்தன்மை, இதெல்லாம் எல்லாம் இருக்கும், அவங்க எல்லாம் ரஜகுணத்துல இருப்பாங்க. மந்த நிலை, சோம்பல், இருள்ல எப்பவும் இருட்டிலே இருப்பாங்க. சில பேர் இருட்டில லைட்டே போடாம உட்காந்துருப்பாங்க. பொய் சொல்றது, உறுதியற்ற தன்மை, மனசு மனத்தளர்வு, இவங்கெல்லாம் வந்து இந்த நடத்தையில. ஒரு மனுஷனா இருக்கலாம், நேரமா இருக்கலாம், ஒரு உணவு பொருட்களா இருக்கலாம், எல்லாத்தையும் இந்த கேட்டகரியில பண்ணலாம். பைக்கா இருக்கலாம், காரா இருக்கலாம், வீடா இருக்கலாம், நீங்க செய்யற வேலையா இருக்கலாம், எல்லாத்தையும் இந்த கேட்டகரியில போடலாங்க. இந்த புனிதப்படுத்த பிரசாதம், கோயில வழங்குற பிரசாதம், காய்கறிகள், தானியங்கள், பயிர் வகைகள், இவங்க எல்லாம் சத்துவ குணத்துல இருக்கும். டீப் ஃப்ரை பண்றது, சொமாசா சாப்பிடுறது, சிப்ஸ் சாப்பிடுறது, காரம் சாரமா பயங்கரமா காரம் சாப்பிடறமா உப்பு அதிகமா போட்டு சாப்பிடுறது, இதெல்லாம் வந்து ரஜகுணத்துல இருக்கும். மற்ற தடைப்பட்ட பொருட்களை சாப்பிடுறது அது வந்து தம குணத்துல இருக்கும். ஒவ்வொரு குணத்தையும் ஒரு ஒரு பதார்த்தையும் நம்ம ஒரு ஒரு வேலையில செய்யும் போது அதுக்குடைய பலன்கள் கிடைக்கும். காலையில இருந்து ஜெபம் பண்ணுங்க, அதே இப்போ அந்த நைட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு மேல பண்ணுங்க, அதுக்கு பலன்கள் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன், சத்துவ குணத்துல பார்க்கும் போது கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கும், நல்லா பண்ணலாம். அதே ஒரு வேலையை எப்ப செய்யறீங்க டைம், அதுக்குதான் சில பேர் நல்ல காரியத்தை நல்ல டைம்ல பாத்துருவாங்க, நல்ல ராகுகோளம் யோகாண்டெல்லாம் பார்த்துட்டு நல்ல டைம்ல முகூர்த்தத்தை குறிப்பாங்க. எதுக்கு அந்த தேரத்தை அந்த டைம்ல பண்ணாதான் நல்லது, அப்ப பலன்கள் அதிகமா இருக்கும். அதே காலையில கல்யாணத்தை வைக்கிறத விட்டுட்டு 9 to 12 மணிக்கு ரிசப்ஷன் பண்ற முடிஞ்சு போற டைம்ல கல்யாணத்தை வச்சா எப்படி இருக்கும்? அதுதான், அதுக்குரிய பலன்கள் இருக்கும், அதுக்குரிய மலன்கள் மனபாவங்கள் இருக்கும். ஒரு உதாரணத்தை கொடுக்கணும்னா, ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன். ஒரு ஃபேமிலி இருக்காங்க, எக்ஸாம்பிள் ஒரு பேர் என்னன்னு வச்சுக்கலாம், குழந்தை வேலுன்னு வச்சுக்கலாம். குழந்தை வேலு ஃபேமிலி, குழந்தை வேலு ஃபேமிலி என்னன்னா ரொம்ப மகிழ்ச்சியான குடும்பம். ஒரு வில்லேஜில் இருக்காரு, ஒரு டாக்டரா இருக்காரு, ஒரு இல்லைன்னா ஒரு டீச்சரா இருக்காரு, பையனை நல்லபடியா பார்த்துக்கிறாரு, ஒய்ஃபை நல்லபடியா பார்த்துக்கிறாரு. அங்க இருக்கிற விவசாயம் என்ன தேவைப்படுதோ, அங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் உதவி பண்றது, போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் எழுதி கொடுக்குறது லெட்டரு, படிக்க தெரியாதவங்களுக்கு படிப்பிக்கிறது, ரொம்ப பண ஆசை இல்லாம துராசை இல்லாம நார்மலா வாழ்க்கை நடத்துறது, நேர்மையா வாழ்க்கை நடத்துறது, இது மோட் ஆஃப் குட்னஸ். இன்னொரு மேடுன்னு சொல்லிட்டோம், மாதவன், மாதவன மேடுன்னு கூப்பிடலாம். அவன் மேடு வந்து யாருன்னா ரியலி மேடு, அவங்க வந்து ரஜகுணத்துல இருக்கவங்க. எப்படின்னா பணம் பணம் பணம், கம்ப்யூட்டர் 24 மணி நேரம் கம்ப்யூட்டர், பசங்க கம்ப்யூட்டர்ல இருப்பாங்க, அந்த அம்மா வந்து வாட்ஸ்அப்லயும் சாட்லயும் உட்காந்துட்டு இருக்கோம். அவங்க அம்மா அவர் பாட்டு ஊர் சுத்த போயிடுவார், டிராவல் டிராவல், பிசினஸ் பிசினஸ் எப்படியும் ஒரு பசங்க ஒரு டைம் இருக்காது, அவங்க உலகத்துல இருப்பாங்க. கடவுளுக்கு ஒரு டைம் இருக்காது, நல்லது பண்றது முடியாது, பூஜை பண்ணாலும் பண்ணுவாங்க. எல்லாரும் பாரு, நாங்க பெரிய பூஜை இன்னைக்கு சரஸ்வதி பூஜை பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லாரும் காட்டுறதுக்காக பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி பேஷன், ரொம்ப அதிகமா பேஷன் இருக்கிறவங்க சத்து ரஜகுணத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னொரு ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி வந்து பேரை சொல்ல வேணாம், அந்த ஃபேமிலி வந்து எப்பயும் சண்டை குடிக்கிறது, சண்டை போடுறது, கத்துறது, இது மாதிரி இருக்கிற ஃபேமிலி. இது இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஃபுட்டா இருக்கலாம், ஒரு பாட்டு கேட்கறதா இருக்கலாம். என்ன மாதிரி பாட்டு கேட்பாங்க? நல்ல கிளாசிக்கல் கர்நாடிக் சாங் கேட்பாங்க, சில பேர் ஜாஸ் ராக் மியூசிக் எல்லாம் கேட்பாங்க, சில பேர் சத்தமாக கூப்பிடுவாங்க. காலையில 4 மணிலிருந்து மத்தியானம் வரைக்கும் நல்ல சத்துவகுணத்துல இருக்கும். மத்தியானம் சாயந்தரம் 8 மணி வரைக்கும் ரஜகுணத்துல இருக்கும். அப்புறம் 8 மணிலிருந்து காலை 4 மணி வரைக்கும் தம குணத்துல இருக்கும். சேரிட்டி வந்து நான் சொன்ன பாத்திரத்தை எடுத்து பிச்சை எடுக்கணும். யாராவது ஒருத்தர் குடிக்கார முன்னாடி இருப்பான், அவன்கிட்ட போய் பணந்து கொடுத்துட்டா என்ன நடக்கும்? அந்த சேரிட்டிலையும் கொடுக்கறதுலயும் நல்லது கெட்டது பார்த்து கொடுக்கலாம். இப்ப எந்த மாதிரி காரியம் பண்ணாலும் இந்த 3 விதமான கேட்டகரியில பண்ணலாம். இதுல அடங்காததுன்னு ஒரு காரியமே இல்லை. பிரபு இந்த காரியம் இதுல அடங்காதுன்னு சொல்லவே முடியாது. நீங்க எந்த காரியம் பண்ணாலும் இந்த 3 கேட்டகரியில வந்து ஆகணும். எந்த ஒரு பொருளா இருந்தாலும், எந்த ஒரு மனிதனா இருந்தாலும், எந்த ஒரு குணமா இருந்தாலும் இந்த கேட்டகரியில வரும். ஆனா இது எல்லாம் ஒன்னே ஒண்ணு என்னன்னா, ஒருத்தருட்ட எப்பயும் சத்துவ குணம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. காலையில எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும், காலையில கொஞ்சம் அதிகமா இருக்கும் சத்துவ குணம், அவ்வளவுதான். அது சில பேருக்கு எப்பயுமே சத்துவ குணத்திலே இருப்பாங்க,
எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும். ஏன்னா ஒரே ஒருத்தர் ஒரே ஒரு குவாலிட்டி மட்டும் இருக்கா, அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும். ஒரு பெயிண்ட் கார்டு வாங்கியிருப்பீங்க, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறத நான் நிறைய பார்த்துருப்பேங்க. எல்லோலயே ஒரு 5-6 கலர் இருக்கும், எல்லோலயே சவப்புலயே ஒரு 4-5 கலர் இருக்கும் சவப்பு கலர்ல. அதே மாதிரி நம்ம கொஞ்சம் 60% மூடா குட்னஸ் இருக்கும், மீது 20% பேஷன் இருக்கும், 20% இக்னோரன்ஸ் இருக்கும். சில சமயத்துல 69.9% வேறதா இருக்கும். இதே மாதிரி காம்பினேஷன்லயே இருக்குங்க. நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டா இந்த ஜீரோ ராசிகள், இந்த இயற்கையின் முக்கணங்கள்ல சிக்கி மேல போகணும் அப்படின்னு பாக்கணும். நம்ம நம்ம ரஜகுணத்துல இருந்தா இந்த பூமியில இருந்துருவோம், இல்ல நல்ல சத்து குணத்துல இருந்தோம்னா அந்த மேல சொர்க்க லோகத்துக்கு போவோம், இல்ல தம குணத்துல இருந்தா கீழே பாத்தாள லோகத்துக்கு போவோம். ஆனா நம்ம இந்த மூணு குணத்திலேருந்து வெளியே வரணும். நம்ம மூணு லோகத்துக்கே போக வேண்டியது இல்லை, சொர்க்க லோகத்துக்கே வேணாம். ஏன்னா சொர்க்க லோகம் போயிட்டா திருப்பி வரணுமே, நரகத்துக்கு போயிட்டாலும் திருப்பி வரணுமே. அதனால நம்ம இதெல்லாம் விட்டுட்டு மேல கிருஷ்ணர் லோகத்துக்கு போகணும். அதுக்கு என்ன அப்படின்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆதி ஆத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தெய்வீகான்னு சொல்லுவாங்க. மூணு விதமான இயற்கையினால பிரச்சனைகள் வரும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதி ஆத்மிகானா நம்மளால நமக்கே நம்மளே உருவாக்கிக்கிறது தலைவலி. நம்மளே அதை நினைச்சு அது ஒரு பிரச்சனையே இருக்காது. இருந்தாலும் ஐயோ அப்படி என்ன ஆயிடுமோ, பையன் அங்க போயிருக்கானே என்னாச்சோ அப்படின்னு நம்மளே கவலைப்பட்டு பையன் நல்லாவே இருப்பான். அவங்க அம்மா அப்பா பத்தி கூட நினைக்கப்படாம நாம நினைச்சு மனசு உழைச்சல மனசு நம்மளே நம்மளுக்கு கஷ்டப்படுறது. ஆதி பௌத்திக்கான பிற உயிரினங்கள் பக்கத்துக்கு பக்கத்துல இல்ல பூச்சி போட்டு அதனால பாக்டீரியா வைரஸ் பாக்டீரியாவில வர நோய்கள், பாம்பு கடி, எதிரிகள் வைக்கிற சூன்யா, இதெல்லாம் ஆதி பௌத்திக்கான சொல்ல வரும். ஆதி தெய்வீக்கானா இந்த கொரோனா, இந்த பிரளயம் ஏற்படுறது, பூகம்பம் நடக்கிறது, இதெல்லாம் ஆதி தெய்வீக்கா. இந்த மூன்று குணங்கள்னால மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும். இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் உண்டு. எல்லாரும் இதுல இருந்து நம்ம போதிய இந்த மூன்று முக்கோணத்துல இருந்து நம்ம வெளியில போகணும். அதுக்கு என்ன பண்ணலாம், நான் சொன்ன போன தடவை இச்சா துவேச சம்பத் வேணாம் அந்த ஸ்லோகம் ரொம்ப அழகா பார்த்தோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் எலி ஸ்டோரி வேற சொல்லியிருந்தேன், கேக்கு சாப்பிடுமா சாப்பிடாதானே. இன்னைக்கு கொஞ்சம் டைம் இல்லாததுனால நம்ம முன்னாடி போகலாம். ஸோ இது வந்து இப்போ நீங்க ஒரு வீட்டுல இருக்கீங்க, சரி இதே சொல்லிடலாம், ஏன் டைம் இல்லை பண்ணிடலாம் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி. இந்த படத்தை பாக்குறீங்களா, இந்த படத்துல ஒரு ஆலமரம், இந்த ஆலமரம் வேறு மேல இருக்கு கீழே இலை இருக்கு. யாராவது பாத்திருக்கீங்களா அதே மாதிரி ஆலமரத்தை, வேறு மேல இருக்கிற மரத்தையும் இலை காம்பு கொடியெல்லாம் கீழே இருக்கிறதையும் யாராவது பாத்திருக்கீங்களா? இல்ல சார். ஏன் பார்த்தது இல்லை? தண்ணியில ரெஃப்ளெக்ஷன் பார்த்தது இல்லைங்களா? தண்ணியில ஆறு ஓடிட்டு இருக்கும்போது மரம், அங்க ஒரு மரம் இருந்தா மரத்தை நிழல்ல பாத்திருப்பீங்களா? இந்த வேர் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும், மேல இருந்து ஸ்டார்ட் ஆகும், செடி கீழே தலையில இருக்கும். இந்த பகவத்கீதையில 18 அத்தியாயத்துல நீங்க எல்லாரும் பகவத்கீதை படிக்கணும். ஏன்னா பகவத்கீதையில கிருஷ்ண பகவான் எப்படி சொல்லியிருக்காருன்னா, அபாபா பாபா, இந்த வாழ்நாள் போதாது, படிக்க படிக்க அவ்வளோ தகட்டாத ஒரு புக்கு இதுங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, வீடு இருக்கு ஹோட்டல் இருக்கு, வீட்டுக்கும் ஹோட்டலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? நீங்க ஹோட்டல்ல தங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்லயும் தங்கியிருக்கீங்க, என்ன டிஃப்ரென்ஸ், எது பிடிக்கும் உங்களுக்கு? ஹோட்டல்ல இருக்கிறது பிடிக்குமா, வீட்டுல இருக்கிறது பிடிக்குமா? ஹோட்டல் வந்து டேஸ்டிங் பவுடர் போட்டு சுவையா கொடுப்பாங்க பிரபுஜி. சாப்பிடுறது மட்டும் இல்ல, இருக்கிறது சொல்ல இருக்கிறது சாப்பிடுறது எல்லாம். ஒரு ரூம் எடுத்து ரூம்ல இருக்கீங்க அங்க ஹோட்டல்ல, வீட்லயும் தங்கியிருக்கீங்க, அங்கேயும் தங்கியிருக்கீங்க. ஒரு தெய்வீகமான சூழ்நிலை இருக்கும் வீட்டுல, நம்ம பூஜை ரூம் நம்மளுடைய. வேணா ஹோட்டல்ல ஒரு பூஜை ரூம் பண்ண சொல்லி தரேன். அப்ப நாம என்ன பண்ணுவோம், அது வந்து நம்ம மனிதர்கள் இருக்க மாட்டாங்க, நம்ம உறவுகள் இருக்கும். இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அந்த தப்பு தான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா, ஒரு ஹோட்டல் போயிட்டு ஐயோ இந்த ரூம்ல கர்ட்டன் சரியில்லை, இந்த கர்ட்டன் மாட்டுங்க, இந்த சேர் சரியில்லை. ஹோட்டல் இருக்க போறது 7 நாளோ 1 மாசமோ எத்தனை நாளோ, ஆனா அதுக்கு எனக்கு இந்த கலர் பிடிக்கல, இந்த வைஃப் பிடிக்கல, இந்த பெண்மணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இந்த வேலையை பிடிக்கல, இந்த பைக் வேணும், இந்த கார் தான் வேணும், இந்த ஊர் எனக்கு பிடிக்கல,
இது இந்த பேப்பர் பிடிக்கல, இது இந்த அதை பிடிக்கல, இது பிடிக்கலன்னு நம்ம மாத்தி எடுத்துருவோம். ஹோட்டல்ல போயிட்டு என்ன பண்றோம், வீடு மாதிரி இருக்கும்னு நினைச்சிட்டு எல்லாத்தையும் செட்டா மாத்திட்டு இருக்கோம். நான் இங்கதான் பர்மனண்டா இருக்க போறேன், என்னுடைய இதுதான் இதுதான். ஹோட்டல்ல போயிட்டு ஹோட்டல்ல டெம்பரரியா இருக்க போவோம், இருந்தோமா சாப்பிட்டோமா வந்தோமா பணத்தை செலவு பண்ணாமா இருக்கலாம். அது இல்லாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு வேண்டிய தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அங்க கிருஷ்ணா சொல்றாரு, வீடு அங்க இருக்குப்பா அங்க வந்துருங்க அப்படின்றாரு. நம்ம அதெல்லாம் இல்லை, நான் ஹோட்டல்ல தான் இருப்பேன், ஹோட்டல் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன் நான், இங்கே இங்கே பூஜை ரூம் போட்டுக்கிறேன், இங்கே ஒரு சமையல் கட்டை போட்டுக்கிறேன், இங்கே எல்லாத்தையும் வச்சுக்கிறேன், நான் இங்கே ஹாப்பியா இருக்கேன், ஹோட்டல்ல கிருஷ்ணா எனக்கு கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. கிருஷ்ணருக்கு காலை பிடிச்சி கெஞ்ச குறைதான், வந்துருங்க வந்துருங்க, வீடு அங்க இருக்கு வீடு அங்க இருக்கு நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். இதுதான் இந்த பௌத்திகர் இந்த அத்தியாயத்தில் சொல்ல வர்றார். இந்த 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 மோகத்துல இருந்து வரணும்னா இது இன்னொரு தடவை பார்க்கலாம் டீட்டெயிலா சரிங்களா. இந்த ஹை லெவல் பார்க்கலாம், அந்த டிசையர்னு சொன்னோம்ல, விருப்பப்படுறேன்னு சொன்னா அந்த விருப்பத்தை கடந்து நம்ம கிருஷ்ணருக்கு அந்த அந்த ரிவர் பாருங்க, அது பிரஜா ரிவர், ப்ளூ கலர்ல டிசைர்னு எழுதியிருப்பேன், இது பிரஜா ரிவர். இந்த ரிவரை தாண்டி அந்த பக்கம் போனா கிருஷ்ணர்கிட்ட போகணும். நம்ம வந்து இங்க பந்த பாஷம் முக்தி அதெல்லாம் நம்ம கட்டுண்டு இந்த வேர்களால் கட்டுண்டு நம்ம இங்க இருக்கோம். சென்ஸ் கிராட்டிபிகேஷனு ரிலிஜியாசிட்டி தர்ம அர்த்த காம மோக்ஷான்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல. இன்னொரு தடவை பார்க்கலாம் தர்மார்த்த காம மோக்ஷானா என்னன்னு. சில பார்த்தீங்கன்னா மிருகங்கள் இருக்கும் இந்த படத்துல, சில இதுல புலியா இருக்கும், சில பேர் மாடா இருக்கும், சில பேர் பாத்தீங்கன்னா இந்த தெரியுதுங்களா, இதுல தெரியுது ஒரு மான் இருக்கு, ஒருத்தன் வேடா இருக்கான், இந்த தேவதைகள் இருக்காங்க இதுல. அதே மாதிரி நம்ம வேற வேற லைஃப் எடுத்துட்டு இந்த மரத்திலேயே இந்த குழியிலேயே சிக்கி கட்டுன்ட்டு இருக்கும். ஆனா அந்த இதுல இருந்து வெளியில போகணும், கிருஷ்ணர் உணவுல இருந்தால் மட்டும்தான், இருந்தால் மட்டும்தான் நம்ம போக முடியும். அதுக்கு கிருஷ்ணர் சொல்ல வர்றார், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல வர்றார். எல்லாரும் என்ன சேர்ந்து சொல்லுங்க, தெய்வீகேஷா குணமை, தெய்வீகேஷா குணமை, மன மம மாயா துரத்யா, மன மாயா துரத்யா, மாம் ஏவயே ப்ரபத்யந்தே, மாம் ஏவயே ப்ரபத்யந்தே, கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த மூணு பேரை ஒட்டிட்டு உங்களால வர முடியாது, என்னுடைய எனர்ஜி அது. இது மம மாயா துரத்தையா, இதோ இந்த துரத்தையா துர்கான்னு சொன்னீங்களா, இத வந்து நீங்க இதுல இருந்து விடுதலை ஆகாது, சாத்தியமே இல்ல, ஒன்னு ஒன்னே ஒண்ணு பண்ணா மட்டும் சாத்தியம். என்ன சொல்றாரு, மாம் ஏவையே பிரபஜந்தே, மாயாம் ஏதாம் தரந்திதே, என்னடக்கு சரணனையாங்க, என்னுடைய சரண்டர் அண்டால் என்னுடைய சரணாகத்தை அடைஞ்சால் மட்டுமே நீங்க இந்த முன் சுரணங்களே கிடக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணும், இது ஆதி ஆத்மிகா ஆதி பௌத்திகா ஆதி தெய்விகா, இந்த இந்த கிளேஷன்னால இங்கேயே நம்ம பசி பட்டினி பாம்பு கடி வெள்ளம் ப்ராப்ளம் இதனால நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் இங்கேயே நடந்துட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க, இன்டர்நெட் லூஸ் ஆயிட்டு இருக்கு, கனெக்ட் பண்ணிடுறேன், இல்லனா அப்புறம் யாரும் கேட்க முடியாது. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இல்லைன்னா நம்ம இந்த கட்டுண்ட இடத்துல இருப்போம். அதனால தெய்வீக குணமயி மம மாயா துரத்தையா மாயா மாம் ஏவையே பிரபதந்தே, தெளிவா சொல்றாரு. வேற யாரையும் வேற யாரா தேவதைக்கு சரண்டர் இல்ல, மாம் ஏவனா எனக்கு மட்டும் சரண்டர் அவங்க, பிரபத்யந்தே பிரபந்தா, எனக்கு மட்டும் சரண்டர் அடைஞ்சாங்க மட்டும் நீங்க இதுல இருந்து வரலாம். என்ன சரண்டர் அடையதுன்னா என்ன பிரபு, என்ன சொல்ல வர்றாரு கிருஷ்ணர், சிம்பிள் புக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, நெய்வேதம் பண்ணுங்க, பகவத்கீதா படிங்க, அவ்வளவுதான் கிருஷ்ணர் இவ்வளவுதான் கேட்கிறார், இதை பண்ணா போதும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதனால என்ன வரும்னா நம்ம குழந்தைகளை கட்டுப்படுத்த முடியும். விஸ்வாமித்தர் அதே மேனகைக்கு கட்டுப்படுத்த முடியாம அவரால் விஸ்வாமித்தர் வந்து குழப்பம் திகைப்பும் அறிஞ்சது. அதே அர்ஜுனா சொர்க்கலோகத்துக்கு போனான், அப்போ மேனகராம்பு வந்து அம்மா மாதிரி பார்த்தான். ஸோ எதனால என்ன சொல்ல வரேன்னா, இதை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது, இந்த முக்குணத்தில் இருந்தால் கட்டுப்படவே முடியாது. கிருஷ்ணர் சொல்றாரு, இதை நீங்களால வெளியில வரவே முடியாது, வெளியில வரணும்னா டிவோட்டி ஆனால மட்டும் முடியும் அப்படின்னு சொல்ல வர்றார். இது வரைக்கும் ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம் நீங்க. நம்ம ஒரு பத்து நிமிஷம் சரிங்களா, ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து ஜபம் பண்ணலாம். ரொம்ப அற்புதமா ஒரு ஒரு மாலை இன்னைக்கு வந்து கரெக்டா ஃபுல் மாலை 108 மாலை ஜப மாலை பண்ணலாம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கேள்வி குழப்பம் கேள்வி இல்லை வேணா கேட்கிறேன் சரிங்களா.
சரி, எல்லாரும் மாலை எடுத்துக்கங்க. மாலையில இருந்து கையில ஜெபம் பண்ணுங்க. யாராவது தயவு செஞ்சு 108 கவுண்ட் பண்ணுங்க. 108 கவுண்ட் பண்ணி முடிஞ்சோன்னே எனக்கு சொல்லுங்க. எல்லாரும் இன்னைக்கு 108 மாலை ஜெபம் பண்ண போறோம். நம்ம எல்லாரும் லட்சாபதி ஆகிறோம், ஒன்னா போறோம். நம்ம கோடீஸ்வரனா போவோம். நம்ம எல்லாம் ஒன்னா கிருஷ்ணர் லோகத்துக்கு போக போறோம், சரிங்களா? எல்லாரும் நம்ம கையை கோத்துக்கிட்டு ஒன்னா கிருஷ்ணர் லோகத்துக்கு போகணும்னா, இந்த மெட்டீரியல் லோகத்துல இருந்து கிருஷ்ணர் லோகத்துக்கு போகணும்னா இது ஒரே வழி. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண கதாதர, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்தா, ஸ்ரீ அத்வைத கதாதர, ஸ்ரீ வாசதி கௌர பக்த வரந்தா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ராம 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 ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம 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 ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம 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 ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம 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 ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம 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 ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம 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 ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம 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 ஹரே, கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம 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 ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம 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 ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம 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 ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம 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 ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம 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 ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண
முடிஞ்சது பிரபுஜே இந்த ஒரு ரவுண்ட். ஹரே கிருஷ்ணா. ஓகே, நாளைக்கு என்ன பார்க்க போறோம்? நாளைக்கு கால நேரம் மத்தியானம் பார்க்க போறோம். நேரத்துக்கு டைம் வந்துருங்க. நாளைக்கு எல்லாரும் டைம் நேரம் வந்துருங்க. ஏன்னா டைம் பத்தி பேச போறோம், டைம் லேட்டா வந்துடாதீங்க. நாளைக்குதான் லாஸ்ட் செஷன், அஞ்சாவது டாபிக் நாளையே தான் கிடைச்சி. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு செஷன் இருக்கும். நடந்தது இல்ல இப்ப இந்த ஜப பேக். ஆமா, எதுவும் கேக்கலங்க. சரிங்களா, சரியா கேக்கலங்க. வேற ராதான்னு இன்னைக்கு யாரும் ஜாயின் பண்ணிருக்கேன். சரவணகுமார், ஆரத்தி மாதாஜி, யாராவது கேள்விகள் இருக்கா? பாலசுப்ரமணியம் சார், வித்யா மாதாஜி, கோதை, கோதை பாட்டி, இன்னைக்கு இப்படி சொன்னதா புரிஞ்சதுங்களா? கேள்விடா இல்லைங்களா? யார் பேசுறது கேட்க மாட்டேங்கிறேன். யாரா தயவு செஞ்சு சேட்ல போடுங்க, சேட்ல வேணா பாக்குறேன். எனக்கு எதுவுமே கேட்கல. ஆஹா,
ஒரே ஒரு நிமிஷம் ஹலோ, இப்ப நான் பேசுறது கேக்குதுங்களா? இப்ப பேசுங்க பாக்கலாம். ஹரே கிருஷ்ணா, நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு கேட்கல. யாராவது பேசுறீங்களா இல்ல சும்மா சவுண்ட் வருதுங்களா? யாராவது பேசுறீங்களா? கைய ஹலோ, இப்ப பேசுங்க மறுபடியும், எனக்கு எதுவுமே கேட்கலைங்க. சொல்லுங்க. சார், நீங்க யார் பேசுறது கேட்கல எனக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரவி, நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுறது கேக்குது. பிரபு, இப்போ நான் வந்து ஆட்டோ டிரைவர் பிரபு. எனக்கு டைம் கிடைக்கும் போது ஜபம் பண்றேன், அதனால எந்த டைம்னாலே பண்ணினே இருக்கிறேன் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம். அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லைங்களா பிரபுஜி? ஒன்னும் அழைத்தால் நொடியில் கஷ்டங்களை போக்கி விடுவான். நாராயணா என்று கூப்பிட்டால் நன்மைகளால் என் இல்லத்தை நிறுத்தி விடுவான். மாதவா என்று கூப்பிட்டால் மந்தகாச புன்னகையுடன் வந்து திருக்காட்சி அளிப்பான். கோவிந்தா என்று கூப்பிட்டால் கொஞ்சம் கூந்து போல் நினைவில் வந்து ஒட்டி கொள்வான். விஷ்ணுவே என்று கூப்பிட்டால் விண்ணலாக என் முன் பிரகாசமாக தோன்றுவான். மதுசூதனா என்று கூப்பிட்டால் மனமெங்கும் மலை போல் எங்கும் வேண்டு வியாபித்து காட்டுவான். திருவிக்கிரமா என்று கூப்பிட்டால் திருக்கட்டிலும் என் பெயர் எதிரொலிக்கு செய்து விடுவான். மாமனா என்று அழைத்தேன், வஞ்சக உலகில் என்னை காட்டிட்டான். சீதரா என்று அழைத்தேன், என் மனச்சிறையில் சிக்கிக் கொண்டான். ரொம்ப அற்புதம். சூரியன் பக்கத்துல இருக்கா சந்திரன் பக்கத்துல இருக்கா? பூமி பக்கத்துல, சூரியன் தூரத்துல இருக்கா சந்திரன் எது பக்கத்துல இருக்கு சார்? சூரியனா சந்திரனா? சந்திரன். எத்தனை பேர் சந்திரன் சொன்னீங்க? இப்போதைக்கு ரெண்டு பேர் சொன்னீங்க.
அவங்க எல்லாம் தப்பு. வேதங்கள் படி என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம எல்லாம் மூணுல சயின்டிஸ்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, ராக்கெட்டை மூணு கூட்டா பக்கத்துல இருக்கு போயிடலாம், சூரியன் ரொம்ப தொலைவில் இருக்கு அப்படின்னு. சூரியன் தான் அகத்துல பக்கத்துல இருக்கு, சந்திரன் வந்து தூரத்துல இருக்கு. இது எப்படின்னா, ஒன்னு ஹைட்டா பாக்குறது, ஒரு வந்து 10 மாடி 11 மாடி இருக்கும், இன்னொன்னு தூரத்துல இருக்குதுன்னா ரைட் சைட்ல ரொம்ப தூரம் போய் இருக்கிறது. அது மாதிரி நீங்க சந்திரன் வந்து ஹைட்ல வந்து கம்மியா இருக்கலாம், அதனால பக்கத்துல இருக்குன்னு நினைச்சுக்கலாம். ஆனா மேலே போறதுக்கு ரொம்ப சக்தி தேவைப்படும், அந்த இடத்த போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே சைட்ல ஹரிசாண்டல்ல போறதுன்னா சீக்கிரம் போயிடலாம். அது மாதிரி அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் பத்தி தெரியும்னா ரொம்ப கஷ்டம் ஒண்ணு. இன்னும் ரெண்டாவது, நான் நேற்றே கேள்வி கேட்டேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும், பூமி சூரியனை சுத்தி வருதா, சூரியன் பூமி சுத்தி வருதா? கன்வீட் பண்ணி நீங்களா சொன்னோம், சூரியன் சுத்தி வருதான்னு நினைக்கிறேன் பிரபுஜி. வேதத்துப்படி, வேத காஸ்மாலஜி படி சூரியன் தான் பூமியை சுத்திவது. அதனால நம்ம சங்கராந்தின்னு கொண்டாடுறோம், பொங்கல் தான் கொண்டாடுறோம், அந்த டைம்ல அறுவடை எல்லாம் பார்ப்போம். நம்மளுக்கு தெரியும் அந்த சாஸ்திரப்படி அதுதான் நடந்துருக்கு. இருந்தாலும் நம்ம புக்ல எழுதி படிக்க வேண்டியதா இருக்கும், வேற வழி இல்லை. இந்த ராகு கேது பத்தி கேள்விக்கிட்டு இருப்பீங்க, யாருந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எதனால் ஏற்படுத்து அப்படிங்களா? சயின்ஸ் சொல்லாதீங்க, சயின்ஸ் சொல்லாதீங்க, மூணு நேர்கோட்டில் வந்து அதனால சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்லாம் சொல்லாதீங்க. வேதிக் காஸ்மாலஜி படி என்ன, வேத வேதத்தை படி எதுக்கு சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வருதுன்னு யாரா சொல்ல வருதுங்களா? ராகு கேது சூரியன் அது பிடிக்கும் போது சூரிய கிரகணம், சந்திரனை பிடிக்கும் போது சந்திர கிரகணம் சொல்லுவாங்க பிரபுஜி. சொல்லுவாங்க, நீங்க அதை நம்புறீங்களா? ஆனா பசங்களை கேட்டா நீங்க மூணு சூரியனும் சந்திரனும் பூமி நேர்கோடுல வந்தது அதனால நிழல் விழுந்ததுன்னு சொல்றாங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? படி அது அப்படி சொல்லுவாங்க குருஜி, ஆனா நமக்கு சொல்லி வச்சிருக்கிறது ராகு கேதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு மேலையும் நம்பிக்கை. சரி, நீ நம்பிக்கை வச்சுக்கோங்க, வேணான்னு சொல்ல வரல. அது எப்படி கரெக்டா சரிய சூரிய கிரகணம் இத்தனை நாளைக்கு இந்த ராகு வந்து இன்னைக்கு தான் பிடிப்பாருன்னு எப்படி தெரியும்? ஏன் மறுநாள் பிடிக்கிறது, டெய்லி பிடிக்கிறது? ஏன் அந்த பர்டிகுலர் திதியில மட்டும் அந்த பர்டிகுலர் நாள் முன்னாடியே சொல்லிடுவாங்க, இந்தியால இருந்து சூரிய கிரகணம் இருக்கும், இந்த தேதியில பிடிப்பாரு, இந்த தேதியில வரும், முன்னாடியே கணிச்சு வச்சிருக்காங்க எல்லாரும் இல்லைங்களா? அது பிடிக்கிற தேதியையும் கணிக்க முடியுமா என்ன? அந்த பிடிக்கிற தேதியை கணிக்க முடியுமா என்ன? அந்த அஸ்ட்ராலஜில அந்த மாதிரி ஏதோ வேதிக் சயின்ஸ் வச்சு அவங்க ஏதோ கால்குலேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் பிரபுஜி. அப்ப அந்த டைம்ல மட்டும் தான் அவர் பிடிப்பாரு, மத்த நேரத்துல பிடிக்க மாட்டார், மத்த நேரத்துல போகப்பட மாட்டார் அவர் எல்லாம் கேட்டும். அது தெரியல குருஜி. ஓகே, வேற யாராவது மண்டே குழப்பிக்கிறவங்க இருக்காங்களா? இல்லையா இனியோட முடிச்சிடலாம். எல்லாரும் ஜபம் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, ஜபம் பண்ணா சந்தோஷமா இருக்கலாம். கவலையெல்லாம் சரணாகதி அடைஞ்சிட்டு இன்னைக்கு கோதை பாட்டு எப்படி அழகா மதுசூதனா திருவிக்கிரமா வாமனான்னு பேர் சொன்னாங்க, அதே மாதிரி பேரை சொல்லிட்டு அற்புதமா கிருஷ்ண நாம ஜபம் பண்ணிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருங்க, பிரச்சாரம் பாருங்க. நாளைக்கு மறக்காம வாங்க, நாளைக்கு மறுபடியும் சந்திக்கலாம். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா என்னோட இன்னைக்கு நீங்க சாப்பிடலாம். வேற ஏதாவது கேள்வி கேட்கலாம் கேளுங்க, இல்லைன்னா இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓப்பு உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தா சொல்லுங்க, எதையாவது மாற்றணும் அப்படின்னு நினைச்சுன்னா சொல்லுங்க. தயவு செஞ்சு உங்களுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க எனக்கு இந்த மாதிரி பிடிக்கல வேற எதாவது மாதிரி பேட்டர்ல பண்ணுங்கனாலும் பண்ணுவேன்.
உங்களுக்கான சேவையில இருக்கேன். தயவு செஞ்சு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க. நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு அனுப்புங்க, எல்லாருக்கும் தெரியணும். நல்லா அனுப்புங்க. பிடிச்சிருந்தா நிறைய பிடிச்சிருக்குன்னு எழுதுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அந்த வாட்ஸ்அப்ல போடுங்க, எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தெரிய வரும். சரிங்களா? நீங்க சாண்ட் பண்றத சாண்ட் எத்தனை கிரவுண்ட் பண்றதுன்னு போடுங்க. பிடிச்சிருந்தா இன்னைக்கு என்ன பிடிச்சிருந்தது, இன்னைக்கு சந்திரகணம் சூரியகணம் பிடிச்சிருந்தா அதை பத்தி போடுங்க. ஷேர் பண்ணிக்கோங்க உங்க நாலேஜ, உங்களுக்கு தெரிஞ்சதை போடுங்க. தப்பு ரைட்டும் நீங்க எஸ்டேட் பண்ணாதீங்க, நிறைய போடுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க அதை பத்தி. சரிங்களா? வணக்கம், நன்றி, மறுபடியும் நாளை சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா.